தாய்மைங்கிறது ஒரு சஃபர். ஹிந்தியில இருக்கிற சஃபர் இல்ல, இங்கிலீஷ்ல இருக்கிற சஃபர். மீரா சீமோ மிக்ஸுக்கு தயாராயிட்டாங்க. இதுதான் முதல் சிக்னல். ரொம்ப கஷ்டப்பட்டு மீரா அவங்கள ஆஃப் பண்ணிட்டாங்க. அவன் மறுபடியும் மீரா வெளியே தூக்குறாங்க. அப்படியே அவனை பாத்துட்டு ரொம்ப கோபமா இப்ப கிச்சன்ற மைதானத்துக்குள்ள போய் சோலா ரெடி பண்றதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. மும்பை வேலைக்காரி வேலை சேர்ந்த பாத்துக்கிட்டு அவங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப குழந்தை கிரிக்கெட் பால் மாதிரி பவுண்டரிக்கு வெளியில போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. பசங்களை உள்ள உட்கார வச்சுட்டு ஹஸ்பண்ட் போயிட்டு போது அருகும் பிரிக்கஸ் பண்ணிட்டு அவர் அனுப்பிய வைக்கிறாங்க. மீரா போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டான டைம்ல போய் சேர்ந்துருவாங்க. அது தொடர்ந்து அவங்க பையன் தாய்மைங்கிறது வரும் நான் சொல்றீங்க. ஹலோ, நான் உங்க போட்டோவை பார்த்தேன். சாய்ஷா பத்தி பேசலாமா? நீங்க யாரு? ஊர்மிளா. உங்களுக்கு தான் என்ன நல்லா தெரியுமே. என்னோட குழந்தைய என்ன பார்க்க விடுவீங்கல்ல? ரிலாக்ஸ், கண்டினியூ டு ப்ரீத் டீப்லி அண்ட் ஆல் ஸ்லோலி ஃபோக்கஸ் ஆன் யுவர் யோனி. அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. திஸ் இஸ் வேர் அவர் லிட்டில் ஒன்ஸ் கம் ஃப்ரம் அண்ட் தென் அ ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் லவ்விங்லி கால் அஸ் மாம். அப்போதான் ஒரு தாய்க்கு சந்தோஷமே வரும். அப்புறம் உங்கள் கருப்பையை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு இந்த யூனிக் கிறிஸ்டலை வாங்கிக்கோங்க. ஃபார் 3,999 ஓன்லி. வெல் டன் லேடிஸ். Hope you all are feeling good. Yeah? Anyone want to see? Hi. Hi. Unga paiyan koduthu vechavan. Gift? Global international parent? Oh yeah. Kanpur la shift aaradhukku munadi husband kitta indha condition la potta. Enna sonna na? Enna amma pasangalum superstar pasanga padikkira adhe school la padikkanum nu sollita. I love that school. I'm Preeti. I'm Meera Vithanai. Hada, na Preeti Vithanai. Okay. ஹலோ மேடம், யாரோ ஒரு பேரண்ட் டிஃபனுக்கு சோலைப்பட்டர் அனுப்பிருக்காங்க. வாட்? ஆமா மேடம், சோலைப்பட்டர் எல்லாம் வந்துருக்காங்க. கால் ஃபார் அ பிடிஏ மீட்டிங் ரைட் நவ். மேடம், என்னால முடியல. நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க மேடம். ஏன்? ரொம்ப டென்ஷனா இருக்கு மேடம். அட, அன்மோல் இந்த மும்பை வேலைக்காரி இருக்காங்களே. சரி கேளுங்க, இன்னைக்கு நைட் உங்க திங்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிடுங்க. நம்ம ஷிஃப்டா இவ்வளவு நாள் ஆகுது. உங்களை அச்சோ மேடம், மேடம் இது இது ஒன்றும் பார்க்கிங் கிடையாது. மேடமோட வண்டி வருது.
அட இங்க பாருங்க, நானும் பேரண்ட் தான், உள்ள போகணும். இப்போ பார்க்கிங் கிடையாது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இப்போ உள்ள போயிட்டு உடனே வந்துடுவேன். ப்ளீஸ் வண்டி கொஞ்சம் எடுங்க மேடம். நான் உடனே உள்ள போயிட்டு வந்துறேன்னு சொல்றல. ஹாய், இஸ் திஸ் யுவர் பார்க்கிங்? வெளிய விசிட்டர்ஸ் ரெஜிஸ்டர்ல பேजेस முடிஞ்சு போச்சையே. அது வந்து மேடம் ஸ்கூல்ல பேப்பர் சிக்கனமா கொடுக்கறங்களா? இல்ல மேடம், அது என்னன்னா ஸ்கூல் செக்யூரிட்டில தப்பு நடக்கிறது கரெக்ட்டா? இல்ல மேடம், இல்ல. கண்டவங்கலாம் வந்து என்னோட கார் பார்க்கிங்ல எப்படி காரை பார்க் பண்ணலாம்? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் ஆல்சோ பேரண்ட். ரியலி? ஹவ்? என்ன? உங்க பசங்களுக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுத்தது யாரு? அது ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் மேடம். இந்த பிரின்சிபல் என்னோட ஹஸ்பண்ட் கசின்ஸ். ஆப்வியாஸ்லி நெபட்டிசம். வண்டி எடுங்க உடனே. எடுத்துதான் ஆகணுமா? வாய்ஸ் பிரேக் ஆகுது, நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணி. ஹாய் பிரீத்தி. ஹே ஹே பிரீத்தி. ஹாய். வாவ், பிரின்சிபல் வர சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆக்சுவலி உங்களை பிரின்சிபல் கூப்பிடல, அப்படி கூப்பிட்றதா ரொம்ப பரபரப்பா இருந்திருக்கும். உங்களை ஏஜோ தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஏஜோ? யார் இந்த ஏஜோ? இந்த ஸ்கூலோட மாம்சிலா. மாம்சிலா? காட்ஸ்லா மாதிரியா? பிரிங் தட் அப், பிரிங் தட் அப். Everybody get to work. Place that green more green and blue more blue. எப்படி கோட்ஸ்ல இந்த சிட்டியே பரபரப்பு ஏற்படுத்துச்சோ, அதே மாதிரி இந்த ஏஜோவும் இந்த ஸ்கூல்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. Perfection in everything. வாட்ஸ்அப் மம்மி குரூப்போட எதிர்ப்பே இல்லாத தலைவி. சூப்பர் மாமா இருந்தாங்க. சூப்பர் மாம். ஏஜோ. போச்சு, நீங்க சாரி சொல்லிடுங்க. ஓகே, சாரி மட்டும் சொல்லிடுங்க. சாரி சொல்லிடுங்க. ஓகே. Gluten babe, gluten. இங்க பசங்க வாழ்நாள்ல இவ்ளோ ஆயில் சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஆர்கானிக் தானே இது? ஹாய். ஹாய், ஐ அம் மீரா சர்மா. நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? யூ. யூ நெவர் மாம், யூ. இப்பதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேனே. நாங்க ட்ரான்ஸ்ஃபர் கேஸ்னு. இவ்ளோ ஆயிலா? ஏ, இது பட்டூரே, கண்டிப்பா ஆயில் இருக்கதான் செய்யும். நான் முதல்ல சமோசா குடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா சோலி பட்டூரி தான் பெட்டர்னு தோணுச்சு. Are you kidding me? சமோசை, சோலி பட்டூரி. நீ எங்க பசங்களுக்கெல்லாம் பாய்சன் கொடுக்க பாக்குறியா? நான் பண்ண சோலி பட்டூரி கான்பூர்ல ரொம்ப ஃபேமஸ். என்கிட்ட எல்லாரும் சொல்வாங்க, நீங்க ஸ்டால் வச்சு 10 ரூபாய் வச்சு வித்துடுங்கன்னு. அப்ப அப்படியே பண்ணிருக்கலாமே. அங்கேயே ஒரு 10 ஸ்டால் ஓபன் பண்ணி வியாபாரம் பண்ணி வித்துறலாமே. இங்க அப்படி எல்லாம் பண்ண முடியாது. Here we feed our kids fresh fruits and vegetables. Do you understand? பசங்களும் சாப்பிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, நாங்க இப்பதான் கான்பூர்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம். திடீர்னு லஞ்ச் டியூட்டி நோட் வந்த உடனே நிறைய பேருக்கு பண்ணணும்னா சோலை பட்டூரி தான் இருக்குல்ல, ஈஸியானது. அப்பனா உங்களுக்கு வசதி தான் முக்கியம், பசங்களை பத்தி கவலை இல்ல. குழந்தைங்க எங்க இருந்தாலும் குழந்தைங்க தானே. இது மும்பைங்கிறதுனால இங்க இருக்கிற குழந்தைங்க மட்டும் வித்தியாசப்படுவாங்களா என்ன? ஓஹோ மீரா, நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. குழந்தைங்க விருப்பப்பட்டுதான் சாப்பிடுவாங்க. ஆனா பேரண்ட்ஸோட கடமை என்ன? அவங்களோட ஆசைய கண்ட்ரோல் பண்றதுதான். அப்படித்தானே ஏஜு? Clearly, நீங்க எங்க ஜியோ கமிட்டியை புரிஞ்சுக்கவே இல்ல. உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும், நீங்க நிறைய கத்துக்கணும், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கிளாஸஸ் முடிச்ச அப்புறம் ரிப்போர்ட் டு மீ. அப்பதான் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். Do you understand me? Do you understand? ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஹை ப்ரொஃபைல் ஸ்கூலோட திமிரு. சோலை பட்டூர் எல்லாம் சாப்பிட்டு நம்மள ஹெல்தியா இல்லையா? என்ன ஹெல்தி? இப்ப சொல்றாங்களே இந்த டர்மரிக் லாட்டே, மஞ்சத்தூள் போட்ட பால், அதை நம்ம காலங்காலமா சாப்பிட்டுருக்கோம். இவங்களும் தானே அதை சாப்பிட்டுருப்பாங்க. அதுக்கு மேல இந்த அளவுக்கு ஒரு திட்டு. Thank you so much this bitch for the ajo. I'm telling you Anmol, இவ அம்மால ஒரு military general. நான் பண்ண பட்டூரேவே ஒரு CID கையில கிடைச்ச ப்ரூஃப் மாதிரி தூக்கி காமிச்சிட்டிருக்கா. Really? I'll call you back. Nikki? மறுபடியும் பனிஷ்மெண்டா? No mom, class over. உனக்கு மட்டுமா? இதெல்லாம் வேஸ்ட்மா. எனக்கு திரும்ப போகணும். I miss Kanpur. தெரியுமா, நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை நம்ம சொல்லலனா அவங்களோட வளர்ச்சியை நாமளே தடுக்குறோம். இத யார் சொன்னது? See, there's a meme. Maybe this is Mommy's group ரொம்ப மோசம். ஒவ்வொரு மதர் கிட்டயும் மதர்ஹுட்க்கு தேவையான மந்திரம் இருக்கு.
இதுதானே நீ எதிர்பார்த்துட்டு இருந்த? இதுதானே நம்ம கனவாவும் இருந்தது? எஸ் எல்லாரையும் விட்டு விலகி இருக்கிறது. மாமனாரு மாமியாரு அந்த சொந்தக்காரங்க இவங்க அவங்கன்னு எல்லாரையும் விட்டு விலகி இருக்கிறது. மாடர்ன் கப்பல் மாதிரி வாழ ஆசைப்பட்டோம். வெறும் நீங்க நானும் நம்ம குழந்தைங்க. ஐ அம் ஓகே. நீ என்ன சொல்றே கேக்குற? பேபி மீரா 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 லுக் அட் மீ. அம்மா ஹோம்வொர்க் பண்ணனா இல்லையா? மீரா மீரா ப்ளீஸ். நீ கிக்கின அலக்கி சயின்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கா? அது ஃபுல்லி பேட்டரியாலே ஆபரேட் ஆகுற சோலார் சிஸ்டம். அது நாளைக்குள்ள. நிக்கி மீரா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. ஏய் மீரா ஹோம்வொர்க் பண்ணாம ஸ்கூலுக்கு போக போறியா? நோட்லயே உடம்பு சரியில்லைன்னு எழுதிடுங்க. ஐ வில் நாட். ஐ வோன்ட் லெட் தோஸ் மாம் ஜட்ஜ் மீ அகைன். மம்மி நீங்க சீரியஸாவே மெண்டல் ஆயிட்டீங்க. நிக்கல் யூ டோன்ட் வரி. ஐ மேனேஜ் இட் குவைட் சிம்பிள். இந்தா நீங்க சயின்டிஸ்ட் தானே, நீங்களே பண்ணிடுங்களே. மீரா நான் படிச்ச சயின்ஸ் இல்ல இது. காலையில 7 மணிக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு. சாரி சூப்பர் மாம். நம்ம ட்ரீம் டீம் என்னாச்சு? மீரா நீ ஒரு டீம் பண்ணிட. இட்ஸ் குவைட் சிம்பிள் ரியலி. நிக்கல் இதெல்லாம் எடுத்துட்டு போ. வா. ஓகே கம் ஆன். இதெல்லாம் எடுத்துக்கோ. மரியம் wanted an authentic mom. I am an authentic mom. I should have known better. Amma aana odane nammala nammale enga velandidrom. Solar system la sun eppadiyo அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களும். அவங்களோட ஈர்ப்பு சக்தியில அவங்கள சுத்தி சுத்தியே நம்மளோட தனித்துவத்தை இழந்த தாய்மார்கள் மதர்ஸ். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா பேரண்டிங்னா நம்மளை நாமளே சந்தேகப்படுறது. நரிஷ்மெண்டா இருந்தாலும் சரி பனிஷ்மெண்டா இருந்தாலும் சரி எந்த கேள்விக்கும் நம்ம கிட்ட பதில் இருந்ததில்லை. ஆனா இன்னைக்கு நான் அந்த மாதிரி தாய்மார்களை சந்திச்சேன். அவங்க எல்லாருக்குமே தாய்மையை பத்தி ஒரு புரிதல் இருந்தது. அது பர்ஃபெக்டா இருந்தது. அவங்களுக்கு தோல்வி அடையிறது இல்ல, செகண்டா வருது கூட பிடிக்காது. They had it all together. நான் மட்டும்தான் இப்படி தனியா இருக்கேனா, டெய்லி கஷ்டப்பட்டு இருக்கேனா? இல்ல, எனக்கு தெரியும் என்ன மாதிரி நிறைய அம்மாக்கள் இருப்பாங்கன்னு. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நிறைய தப்பு பண்ணுவாங்க. அவங்க பர்ஃபெக்டா இல்ல, அவங்க ஷுட்டுக்கும் உடுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. என்னுடைய இந்த பிளாக் அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு ஒரு அறைகூவல். என்ன மாதிரி கஷ்டப்படுற, அவங்களோட கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, இப்படி எப்பவுமே தங்களை பற்றி கொஞ்சம் கில்ட்டி கரைப்படைஞ்ச அரைக்குறை அம்மாக்கள், இந்த பிளாக் அந்த மாதிரி அம்மாக்களுக்கு என்ன மாதிரி இருக்கிற மென்டல். இந்த பிளாக் மூலமா என்னால் பதில் சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக கேள்வி கேட்பேன். வெற்றி அடைய முடியலனாலும் என்னோட தோல்விகளாலும் எல்லாரையும் சிரிக்க வைப்பேன்ல. என்னால பெர்ஃபெக்ட் மோமா ஆக முடியாது, ஆனா என்னோட இம்பர்ஃபெக்ஷன்லயே நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேடுவேன். சோ ஹியர் ஐ அம், எ சிம்பிள் கன்ஃபியூஸ்ட் மோம். மென்டல் ஏனா இது மதர்ஹுட் இல்ல, திஸ் இஸ் மென்டல் ஹுட். நோ குணால் நோ, என்னால அங்க போக முடியாது. என்னால சாயிஷாவை தனியா விட்டுட்டு போக முடியாது. ஒரு போன் காலுக்காக எதுக்கு நீ பயப்படுற? இதெல்லாம் சாதாரண மிரட்டல்கள், நீ பண்ற வேலையை தடுக்கிறதுக்காக. என்ன இன்னைக்கு போன் பண்றாங்க, நாளைக்கு நேர்ல வந்துட்டாங்கன்னா? சாயிஷாக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த வாழ்க்கையை முடிச்சு போயிடும்ல. சுமிதா நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் அவளை சாயிஷா கிட்ட வர விட மாட்டேன். ஐ ப்ராமிஸ். நீ போக வேண்டியது ரொம்ப அவசியம். எனக்கு 5 கோடி ரூபாய் கடை இருக்கு, நான் அதை அடைச்சே ஆகணும். I know, Kunal. I know. எல்லாத்துக்கும் மேல இந்த ஏஜோ வேற. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அலைரா. என்னன்னா இந்த நம்ரதா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாம். ரியலி
அவளுக்கு என்ன தெரியும் என் லைஃப்பை நான் எப்படி மேனேஜ் பண்றேன்னு? ஷி சச் அ BITCH. அவளுக்கு நல்லாவே தெரியும் யார்கிட்ட எந்த வீக் பாயிண்ட் இருக்கு, அந்த வீக் பாயிண்ட புடிச்சு எப்படி சண்டை போடலான்னு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மறுச்சுக்காதீங்க, சொன்ன கேளுங்க, நிறுத்துங்க, நிறுத்துடா. முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க, அடிப்பீங்களா? மாட்டேன், டிவி உடைச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம், டேய் எழுதுடா. டைகர் மாம் கேக்கவே எவ்வளவு நெகட்டிவா இருக்குல்ல, புஷி முழுங்குறவ. ஆனா இந்த வார்த்தைக்கான அர்த்தம் ஹிந்தில தான் இருக்கு. தன்னோட குழந்தைங்க முன்னாடி நின்னு இந்த உலகத்துக்கிட்ட இருந்து அவங்களை காப்பாத்துறது, அதுக்காக சண்டை போடுறது, கோபத்தை வெளிப்படுத்துற புலி போன்ற அம்மாக்கள். சைன் இந்த அக்ரிமெண்ட்ல என்ன எழுதிருக்குன்னா, இதுக்கப்புறம் நீங்க டால்மியா ஃபேமிலிய யார் ஒருத்தர் நீங்க பார்க்கவோ அவங்கள காண்டாக்ட் பண்ணவோ நீங்க முயற்சி பண்ண கூடாதுன்னு. நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு தடவை என் பொண்ணு நேரா பார்த்து. உங்க பொண்ணு இல்ல, அவ எப்பவுமே உன் பொண்ணா இருந்ததுல, அவளுடைய அம்மா நான் தான். எந்த மாதிரி சூழ்நிலையிலயும் அவளை நான் காப்பாத்துவேன், ஏன்னா அவளை சட்டப்படி நான் தத்து எடுத்திருக்கேன். உனக்கு நான் பணம் கொடுக்கறேன். நான் பாக்கணும் குடு. ஏய் நீ எங்க குடு? ஏய் குடு, வந்து விடு. என்ன நான் அத பாக்க? ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. அப்பட குடு, வீட்டுல தர மாட்டேன். வாட்ஸ் அப்பிங், வாட்ஸ் அப்பிங், ரிமோட் குடுங்க. give me the remote children, move. நீ ஹோம்வொர்க் கூட பண்ணிருக்க மாட்டியே. நீ நியூஸ் கேளு. we all go through it. பெரியவங்க சின்னவங்கள அடக்குறாங்க, சின்னவங்க அவங்களை விட சின்னவங்கள அடக்குறாங்க. இது எப்பவும் நடக்கிறது தான். ஆனா ஒவ்வொரு அம்மாவும் தன்னோட குழந்தைங்க இந்த மாதிரி புல்லிங்ல இருந்து சேஃபா இருக்கணும் தான். ஆனா உண்மை என்னன்னா, எவ்வளவுதான் அடக்குமுறைக்கு எதிராக போராட்டம் நடந்தாலும், எவ்வளவுதான் நம்ம சொசைட்டில புல்லிங்க்கு எதிராக கேம்பெயின்ஸ் நடந்தாலும், ஸ்கூல் லைஃப்ல இந்த விஷயங்கள் மாற்ற முடியாதது உண்டு. இதுல குழந்தைங்க மட்டும் இல்ல, சில தாய்மார்கள் சந்திக்கிறதையும் தவிர்க்க முடியாது. அடக்குமுறைனா என்ன? தன்னை உயர்த்தி காட்டிக்கிறதுக்காக மத்தவங்களை தாழ்த்தி காட்டுற ஒரு நிலைதான் இந்த அடக்குமுறைக்காரங்க. நம்ம வாழ்க்கையில எல்லா விதத்திலயும் வருவாங்க. எப்படி அடிபட்டுச்சு? அடி எதுவும் பண்ணலையே. நீங்க ஓவரா பண்றீங்க. அப்பா கிட்ட சொல்லிடுங்க, நீங்க என்கிட்ட ஓவரா விளையாடுறீங்க. குழந்தைங்களை வளர்க்கறதுல பெரிய குழப்பம் இதுதான். குழந்தைங்க யார்கிட்டயாவது அடி வாங்கிட்டு வந்தா அந்த பிரச்சனைய அவங்களே ஃபேஸ் பண்ண விடணும். அப்படி இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிற சக்தியை எழுப்பி அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணணும். அம்மாக்கள் எப்பவுமே குழந்தைங்களை காப்பாற்றணும்னு தான் நினைப்போம். அந்த மாதிரி நேரத்துல பொறுமையா அமைதியா இருக்கிற அம்மாக்கள் கூட பத்திரகாளியா மாறிடுவாங்க. So all the solutions according to PTA, volunteers are, யார் அதிகமான டைம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும். Thank you. Hey, Ejo, I was wrong. நான் டால் ஸ்டால் எடுத்துக்கலாமா? Ejo, அது எனக்கு கம்ஃபர்டபிளா. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. Any more bullying ideas? No. Hey, Joe, that is not fair. நீங்களே எப்படி முடிவெடுக்க முடியும் யார் யாருக்கு எந்த ஸ்டால்னு? Look at the cat. It's the time of the year. ஏஜோட காலை பிடிக்கிறதுக்கு மம்மிங்கெல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி இவங்க என்னதான் அனுப்புறாங்க, பிரசாதமா? இல்ல, ஸ்கூல் ஃபெஸ்ட்ல ஸ்டால் எங்க இருக்கணும்னு இவங்க தானே முடிவு பண்றாங்க. யார் அதிகமா வசூல் பண்றாங்களோ அவங்களோட போட்டோ இயர் புக்ல வரும். ஒவ்வொரு வருஷமுமா? ஏதோ ஒரு அம்மா அவங்களோட போட்டி போட்டாங்கன்னா? ஒரு தடவை அப்படிதான் நடந்தது. Once upon a time. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அவங்க குழந்தைங்க இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இங்க பாருங்க ஏஜு மேடம், என்னோட ஸ்டால் டி-ஷர்ட்ஸ். டி-ஷர்ட்ஸ்? நான் என்ன யோசனை? நான் இப்ப என்ன சொன்னேன்? நீங்களே இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட வேண்டியது தானே? I said I would help. You're perfect. எப்பயும் மாதிரி. Thank you. Hi uncle. Hey. You are looking wonderful. நம்ம ஏஜோ ரொம்ப லக்கி இல்ல? கரெக்ட்டா? பல பேருக்கு ஹஸ்பண்டே இல்ல. ஆனா ஏஜோக்கு ரெண்டு பேர் இருக்காங்க. வளரது நிறுத்துறியா?
ரெண்டு ஹஸ்பண்டா? அட அதெல்லாம் இல்லப்பா, எல்லாருக்கும் தெரியும் சாய் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு. இதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. உண்மையிலே ஏஜோ ஒரு ரோல் மாடல் தான். ஜோஷி ஃபேமிலி போட்டோக்கு ரெடியா? ஹேய் வேண்டாம். அண்ட் யூ நாட் இவன் ரெடியா? அது வந்து சரி, நீங்க போங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ, வாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எல்லா வருஷமும் இந்த காம்படிஷன்ல தேஜு தான் வின்னர். ஒவ்வொரு வருஷமும் நான் தான் வின் பண்ணுவேன். கான்பூர்ல இங்க ஷிஃப்ட் ஆனதுனால நான் வின் பண்ற பழக்கத்தை விட மாட்டேன். நான் வின் பண்ணியே ஆகணும். ஓ ரியலி? ஒன்னு மட்டும் சொல்றேன், ஏஜியோ தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல மீரா. லைஃப்ல எதுவுமே ஈஸி இல்லதான். லெட்ஸ் கோ. This is homemade, கொஞ்சம் கொடுங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. Not okay. I'm really sorry. பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இது எப்படி இருக்கும்? Yeah, that's it. Yeah, sure. Nice, amazing. எனக்கு 4 பீஸ் பேக் பண்ணுங்க. Yeah, sure. Fancy guys, fancy. 2 t-shirts are left. 500 rupees please. Face painting பண்ணிக்கோங்க. 500 and then என்ன உங்க ஹஸ்பண்ட மட்டும் இங்க காணோம்? அவரோ இங்க வரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவர் ஒரு பொறுப்பான ஃபாதர். அதனால அவரோட அன்பை இங்க அனுப்பியிருக்காரு. ஓகே 300 300 300 க்கு ஒண்ணு. ஹலோ பேரண்ட்ஸ், குழந்தைங்களா? ஒன்லி 300 300. ஹலோ ஹலோ. வா, பியூட்டிஃபுல். ஓ யூ லைக் இட்? எஸ். வா, எடுத்துக்கோங்க ரெண்டுமே ரெண்டுமே. 600. தேங்க் யூ சார். வாங்க நானும் வரேன். ஓகே. Filling it trendy on all social medias. It's a big on for mothers everywhere. 1 2 3. Wow. சீக்கிரமா வாங்க, எல்லாரும் few pieces are left. இதுல பெயிண்டிங் வரைஞ்சு தருவாங்க. உங்களுக்கு ரெண்டா? ஹா, இந்தாங்க. ஹலோ, just 400. Yeah. Your wife ஓட dress so beautiful. Okay. அதே மாதிரி அவளோ ரொம்ப beautiful. Oh, so sweet. Lift and see. ஏஜோ நினைச்சு உங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குமே. ஏன்? இது டி-ஷர்ட் ஸ்டால் தானே? அவ கையை உடைச்சிட்டீங்கல்ல நீங்க. ஏஜோட அழகான காஸ்ட்லியான dress விட்டுட்டு எல்லா பசங்களும் நீ பெயிண்ட் பண்ண டிரஸ் தான் வாங்குறாங்க வாங்குறாங்க வாங்கிட்டே இருக்காங்க. இட்ஸ் ஆல் ஃபார் சில்ட்ரன். ஓகே, இங்க பாரு. இங்க உள்ள முக்கியமான அட்ராக்ஷனை பார்க்கலாமா? ஆரன் கண்ணா, ஆகாஷ் நானஸ், ஹாட் சிங்கிள் டேட், எக்ஸ்ட்ரோஜென்ற சமுத்திரத்துல இவ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவ. இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா? அன்பு கணவரே, இங்க வாங்க. இந்த கேஷ நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நாங்க கொஞ்சம் போய் ஹாட்டான பசங்களை எல்லாம் பாத்துட்டு வரோம். பாத்துக்கங்க. I'll just come in few minutes. Cultural blast. Hi. Hi. Yeah, very good. And this is... Hi, I'm Meera, Vidhanar. Ah, Akash, with a name. Good name. ரெண்டு பேரும் நல்லா பேசுறீங்க. Oh, sweet. இவங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்லாம் படிக்கிறாங்க. Oh, sweet. Nice. நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. அப்பதான் எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து விளையாட போவாங்க. Yeah, of course. Sure, yaar. இது என்னது? It's my game. It's called Little Rockstar. இந்த கேம் எப்படினா, பாட்டோட ஒவ்வொரு பீட்டையும் மேட்ச் பண்ணும். அப்புறம் இந்த மிஷன் வந்து எல்லா கார்ட்ஸையும் ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்ணுங்க இருக்கல. இது பண்ணதே நான் தான். கேமா? Yeah. That's cool. You want to try? Yeah, sure. Akash, she is a coolest mommy. Hey. Well, I am their primary caregiver. அதான் நீங்க சொல்றது சரிதான். I am also one of the mommy. These are my babies. இது எப்படி இருக்கீங்க ப்ரோ? நான் தான் கௌரவ், பிரீத்தியோட ஹஸ்பண்ட். ஓ ஓ, மை செல்ஃப் மீரா சன்மோல். ஆகாஷ் ஃபெர்னாண்டஸை பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, சும்மா தான். அதில் ஒன்றும் தப்பில்லை. இந்த ஸ்கூலில் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லார் ஒய்ஃபோட பார்வையிலையும் இவர் தான் நம்பர் 1, நான் தான் நம்பர் 0. அப்படின்னா அவ்வளவு பர்ஃபெக்டா? இந்த லேடிஸோட சிஸ்டம் என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. எந்த ஆம்பளையோட கையிலையாவது நாய், கிட்டார், குழந்தை இந்த மாதிரி பார்த்தாலே விழுந்துடுறாங்க. You are right. Thanks for the info. Thank you. Akash, by the way, எல்லா மாம்ஸு கியூல நிக்கறாங்க போல இருக்கு உங்ககிட்ட பேசிறதுக்கு. ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. ஏஜோட ஜாக்கிரதையா இருங்க. I think you're beating her. I'm just having fun. I know.
சில பேர் அவன் டிவோர்ஸின்னு சொல்றாங்க, சில பேர் சிங்கிளான ஃபாதர், அதுவும் ரொம்ப திமிர் பிடிச்சவன்னு சொல்றாங்க. மொத்தத்துல அவ ஒரு புரியாத புதர் தான். What you're doing is cheating. What? This is cheating. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? நான் போய் அங்க சேல்ஸ் பண்ணனும். பை. நான் இங்க வெறும் டி-ஷர்ட் மட்டும் தான விக்கறேன். இல்ல. நீ டி-ஷர்ட்ஸ் மட்டும் விக்கல. நீங்க வேற ஆக்டிவிட்டீஸ் பண்றீங்க. அது இங்க அலௌட் இல்ல. It's not ethical. What's a problem? எல்லாமே சேரிட்டி தான போக போகுது. So chill. What the hell? She just bullying. Just ignore it. Hey, Jo. She is childish. Just. Okay, okay. One by one, one by one. Nikhil, konja help panu pa. Naan panna maten. Yen matengra? Romba porumaiya irukku, appuram nalla vippa. Unakku ethana venum? Nikki. அம்மாக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரையா? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒன்னு நிக்கிலுக்கு, இன்னொன்னு எனக்கு. ம் ம் கோ ஃபாஸ்ட். ஓகே. தேங்க் யூ. அட நிக்கில், ஐஸ்கிரீம் நைஸ். Oh god. Hey, boys, wait. Stop. Oh god, Nikki. Are you okay? யார் இந்த பசங்க? முதல்ல உன் கூட சண்டை போட்டாங்களே அந்த பசங்களே தானே? ஹம், சொல்லுக்க. நான் அவங்க யாரு? அம்மா கிட்ட சொல்லு. What the hell, Preeti? என்னாச்சு? உனக்கு தெரியுமா உன் பசங்க என் பையனை மிரட்டுறானுங்கன்னு? என்ன வளர்ற? நானே உங்களை பார்த்தேன். இவ்ளோ கேவலமா பிஹேவ் பண்றாங்க. வாட் யூ டீச் देम? ஏய், பாத்து பேசு. எல்லாருக்குமே தெரியும் நிக்கல் தான் பிரச்சனைன்னு. வாட்? வேற என்ன? அவ வந்ததில இருந்து கிளாஸ்க்கு வெளிய தான் நிக்கறான் தெரியுமா? அனாஷ்மா, நீ என்ன ப்ளேம் பண்ணாத? ஃபைன். ஐல் டேக் இட் அப் வித் தி ஸ்கூல். என்ன வேணா பண்ணிக்கோ. கொஞ்சம் இப்படி பேசுறது நிறுத்துறீங்களா? நான் உங்ககிட்ட சொன்னல நிஷா, எனக்கு கோவப்படாத. என்ன நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது உனக்கு ரொம்ப அவசியமா? எப்பவும் நீ இப்படி தான் பண்ற, மாறவே மாட்டியா? I don't care யார் இருக்காங்க, நீ வா. You can't do this. Shut up. நில்ல, நில்லன்னு சொல்றல. It's too late. I saw them hitting my child. மீரா, ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத கேளு. ஜியாயில புல்லிங் பண்றத ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்க, வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ உன் குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணணும்ல. You should know how to handle them. நீ என்கிட்ட என்ன சொல்ல வர? என் பசங்களோட பிரச்சனை எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரியா? அவனுங்க என்னைய அடிக்க வருவானுங்க. எங்க வீட்டு சூழ்நிலை இருக்கே, அது உனக்கு தெரியாது. அது வந்து எங்க வீட்டுல யாருமே வேலைக்கு போறதில்ல. வாடகை வருமானம் அவ்வளவு வருது. என் ஹஸ்பண்ட், அவரோட தம்பி எல்லாரும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு எப்பவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. எப்பவாவது பசங்களை பத்தி ஏதாவது சொன்னா அவங்களுக்கு என்ன அவங்க ஆம்பளை பசங்கன்னு சொல்லுவாரு. இந்த ஸ்கூல், இங்க உள்ள பேரண்ட்ஸ், வசதியான பேரண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு தேவைப்படுது. இந்த விஷயம் ஸ்கூலுக்கு தெரிஞ்சதுன்னா என் பசங்களை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்க. Good evening to my GAS parents. I know it has been a tough battle. All the tallies have come in and we need to announce the results. But before that, someone wants to speak to you. Thank you. Hello everyone. இந்த அருமையான மாலை போடுதலை என்னோட அன்பு மனைவி, CEO of India's biggest search engine, Namrata Dalmia, will say few words. Hello, beautiful mommies. Oh, I'm missing all the fun. World leaders nadula ukkanda kuda andha sandosham illa. Yena my heart is still with the GI family. Principal Avasthi engitta ellathiye sonnaru that after all the efforts and challenges, there is a total of 5.4 lakh rupees that has been collected for charity. Big applause, mommies are yours. And now,
I want to do my best. I would like to donate 7 lakh rupees for the same charity in the name of my daughter Shaista. We live in the 21st century and thank God for technology. Remote control moolama irundhalum sari. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டிஸ் மறக்காம இருந்தா சரி. என்ஜாய். And the winner of the year book cover is Namrata Dalmia and her husband Mr. Kunal Dalmia. Big round of applause. புள்ளிய யாரும் பொறுக்கங்கள ஆக்கப்படுறாங்க. என் பையன் புள்ளிய மாறுறானா அவனால இன்னொரு பையன் கஷ்டப்படுவான். ரெண்டு பேரோட விஷயத்திலயும் தாய்மார்களுக்கு உதவி தேவை. தன்னோட குழந்தைய கண்ட்ரோல் பண்றதுக்கும் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும். ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பி என்ன பிரயோஜனம்? வெளியே வேற எங்கேயாவது போய் திருப்பியும் புள்ளி பண்ணுவான். The answer is always love. என் பசங்க நிக்கல் கிட்ட பேச விரும்புறாங்க. ஹாய் நிக்கல். சாரி நிக்கல். ஹாரி நிக்கல். இந்த ஐஸ்கிரீம் வச்சுக்கோ. அம்மா நீ சொன்னது நான் சொல்லிட்டேன். வேணும்னா என்ன ஒரு டேச்சுக்கோ சரியா? கேளு நிக்கல், புள்ளீஸ் எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. ஜஸ்ட் ஃபேஸ் இட் வித் அ ஸ்மைல். நான் குடிக்கிறதா இருந்தா சால்ட் டீ மட்டும் தான் குடிப்பேன். வேற எது குடிச்சாலும் எனக்கு ஒத்துக்காது. மேடம், வாட்ஸ் அப் வித் யுவர் சன்? அவன் தான் அந்த ட்ரெஸ்ஸே சூஸ் பண்ணான். ஓ, அப்புறம் நீங்க போட்டு அலோ பண்ணீங்களா? நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் அது கேர்ள்ஸோட ட்ரெஸ்னு. ஆக்சுவலி ஐ அம் அகைன்ஸ்ட் டிஃபைனிங் ஜெண்டர். நான் ஏன் அவங்க கிட்ட போய் இது கேர்ள்ஸ் போட்ட ட்ரெஸ் பாய்ஸ் போட்ட ட்ரெஸ்னு சொல்லணும்? ஆஸ் எ பேரண்ட் என்னோட வேலை என்னன்னா அவன் விருப்பப்படி நடக்கிறதுக்கு என்கரேஜ் பண்றது. ஹிம்செல்ஃப், ஷீ இஸ் தட் ஹர்சன். யார சொல்றேன்னு தெரிஞ்சு சொல்லு, கன்ஃபியூஸ் ஆகாத. ஆனா நீ உன் ஹஸ்பண்டை ப்ளேம் பண்ற. ஓ, அப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு பேட் மதர் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, நீ ஒரு மோசமான அம்மான்னு எனக்கு தெரியல. யூ ஜஸ்ட் திங்க் யூ வெரி குக்கு. ஆனா நீ இப்படி இருக்கிறது தான் உன் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல. யூ கெட் இட்? ஹாய் மீரா, லாஸ்ட் வீக் நீங்க நிஷ்கா பர்த்டே பார்ட்டிக்கு இதை அனுப்புனீங்கல்ல? ஐ வாண்டட் டு ரிட்டர்ன் திஸ் கிஃப்ட். சேம் சேம் ரெண்டு கிஃப்ட் கிடைச்சதா? நோ டார்லிங், நீங்க நிஷ்காக்கு கிச்சன் செட் கொடுத்துருக்கீங்க. இது விளையாடுற டாய்ஸ் தானே? உங்க ஊர் மாதிரி ஸ்மால் டவுன்ஸ்க்கு வேணா இது சரியா இருக்கலாம். உங்க ஊர் குழந்தைங்களுக்கு கொடுக்கற கிஃப்ட் மாதிரி நாங்க எங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அதுவும் எங்க நிஷ்காக்கு நாங்க இந்த மாதிரி ஒரு கிச்சன் செட்டை எப்போதுமே வாங்கி கொடுத்து என்கரேஜ் பண்ண மாட்டோம். மீரா, என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? கேர்ள்ஸுக்கு கிச்சன் செட் யார் கொடுப்பா? நான் தான் கொடுத்தேன். ஏன்? கேர்ள்ஸ் எப்பவுமே தங்களோட தனித்துவத்தை இழக்க கூடாது. இது நான் சின்ன வயசுல இருந்தே கேட்ட விஷயம். பாய்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, கேர்ள்ஸ்லாம் வீட்டோட இருப்பாங்க. பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் நல்லா படிப்பாங்க. ஒரு பேரண்டா நான் என்ன நினைக்கிறேன்னா, என் மூணு குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான். அப்படி இருக்கிறப்போ நான் என் நடுல ஒரு எல்லை கூடா இருக்கணும். இன்னைக்கு என்னால ஒரு அம்மா அஃபெண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு நான் பொண்ணுங்க விளையாடுற டாய்ஸை வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்க இந்த டாய்ஸ்லாம் கேர்ள்ஸ் விளையாடுறதுன்னு? என்னோட அம்மா தான். அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நல்லா மார்க்கெட்டிங் பண்ற ஒரு ஆள் முடிவு பண்ணிருப்பாரோ, ப்ளூ வந்து ஆம்பளைங்களோட கலர், பிங்க் வந்து கேர்ள்ஸோட கலர்னு. ஒருவேளை அப்படி ஒரு குழந்தை இருந்தா, இந்த ரெண்டுத்துலயுமே ஃபிட் ஆகாம இருந்தா, அப்போ இன் அ வேர்ல்ட் ஆஃப் பிங்க் அண்ட் ப்ளூ, Can I dare to be yellow? Drink that up. Ballet competition and radala diet strict a irukku. Adha kudi. Neeyum kudichundi. Enoda clients pasungalo idhula kalandukkaradha kelvipatta. Make them baby. Yes daddy. Soil uncle. Hey Hathuman. Eppadi irukada? Please stop. Buddy look. I got you the latest intern. Thanks uncle. Hey Vaisha. Are you ready to be this one? Thanks uncle. You are the best. How sweet. Thank you. உக்காருங்க. Thanks. இப்பல நம்ம கிளப்ல தான் மீட் பண்றோம். இப்ப எதுக்குங்க? தருண் ஐ வாண்டட் டு see the kids. ரொம்ப நாளா பசங்களை பார்க்கல, அதான் அவங்கள பார்க்கலாம்னு இங்க வந்தேன். No, it's fine. It's okay. It's good easier. Have some breakfast. Join Thank us. Thank you. Uncle, do you want wheat juice? Thanks, but எனக்கு punishment கிடைக்கல. Then why do I have to drink? No pain, no gain. Come on, pick it up both of you. Thank you. I'm sorry, Mrs. Sharma. இந்த முறை அமேரா டீம்ல வர முடியாது. ஆனா அவ ஒரு மாசமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ நல்லா தான் பண்ணிட்டு இருக்கா. ஒருவேளை அவ அடுத்த வருஷம் நான் அவளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துவேன். I was a good dancer back in the day. Bollywood? Excuse me. உங்களுக்கு தெரியுமா பாலிவுட்க்கும் பாலிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு?
டிசிப்ளின், பொசிஷன், கிரேஸ். ஹர்ட் ஆஃப் தட்? உங்க வீக்கான பொண்ணால மொத்த கிளாஸையும் கழிக்க போறீங்களா? வீக் இல்ல. She will work hard day and night. பாக்க தானே போறீங்க ஏஜோ? She will be on that stage. Come here. போய் பிராக்டிஸ் பண்ணு. ஏய் ஏய் விக்கி, மேக்ஸ் டீச்சர் ஏதாவது சொன்னாங்களான்னு சொல்லுடா. போடுறா நினைவோம். சேத்துல பயங்கரமா விளையாடுவோம், தெருவில் விற்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவோம். அப்போ ஹெல்த் எல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாவே இல்லை. ஆனா இப்ப எல்லாமே பேரனாய்டா இருக்கு. அவங்க பண்றது சரிதான், ஏன்னா இதே அம்மா தான் ராத்திரி தான் கண்முழிச்சு நெத்தியில பத்து போடுவாங்க. இதே அம்மாக்கள் தான் 103 degrees டெம்பரேச்சர் பார்த்தோடனே கண்ணில் தண்ணியோடு நிற்பாங்க. அந்த அம்மாக்கு தெரியும் that there is no bigger ill than a child is. Everyone gently open your eyes. இப்ப எப்படி இருக்கு எல்லாருக்கும்? இது ரொம்ப நல்ல செஷனா இருக்கு. இது வரைக்கும் நான் இது பண்ணதே இல்ல. ரியலி ரொம்ப எஃபெக்டிவ் இது. இன் ஃபேக்ட் லாஸ்ட் 3 டேஸா என் குழந்தைக்கு நான் இத தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால உங்களுக்கு ஃபீவர் குறையவே இல்ல. இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணனும்னு நினைக்கிறேன். என்ன நீருக்கு ஃபீவர் ஆனா நீ இன்னும் ஹாஸ்பிடல் கூட்டிப் போலையா? டாக்டர் கிட்ட கூட்டிப் போ. ரீதி உனக்கு தெரியும்ல இந்த ஹாஸ்பிடல் மேலல எனக்கு நம்பிக்கை இல்ல. திக்ஷா குழந்தைல அதிகமாயிடுச்சுனா? गाइस I believe in alternative medicines only. Na natural medicines da nambren. Matte ellame marketing ku mattum da. And you all know right? Ippo ella doctorsu businessman madri aitaanga. They don't have patients anymore. They are customers. Hey Joe, kelvi pattiya? School la ellarku chicken pox parava thodangirukku. Thank God Saisha had chicken pox and she really regretted it. Right now who wants their kids to fall sick in the middle of the unit test? எங்க வீட்லயும் எல்லாமே வீட்டு வைத்தியம் தான், ஆல் நேச்சுரல். ஆனா இருந்தாலும் எதுக்கு டாக்டர் போய் பாரு. Guys, I agree with Meera. I have twins too. ஒரு குழந்தைக்கு வந்தா இன்னொரு குழந்தைக்கும் சிம்பதின்ற நோய் வரதா செய்யும். Whatever guys, look, I'm sorry. No chemicals are entering in my child's body. இதுவரைக்கும் அவங்களுக்கு chicken pox வந்தது இல்ல. Ouch. Unit test miss ஆயிடுமே. Average குறஞ்சிடும். How did this happen? How the fuck did this happen? நீ சொன்ன உன்னோட வீட்டு மருந்தெல்லாம் 100% attendance காக தானே பண்ண? 100% attendance? I heard you that day. Cathedral, ye pasangalukku endha price-um kadaikalanaalum attendance price 100% kadaikum. You shut up. At the cost of infecting the whole fucking school. Hey Yeju, unnoda blood pressure konjam check panriya? I'm warning you. I am warning you. Oru vela un pasangalala asthma-nukku chicken pox vandhadunna? Chicken pox? You shut up, I said. Your kids are not going to graduate. I am on to you. பைத்தியமா இவங்க? எதுக்காக இப்படி கத்திட்டு போறா? எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டான். ஏய் கடவுளே, ஏன் குழந்தைங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஏஜோட குழந்தைக்கு chicken pox வரக்கூடாது. டாக்டர் வர்மன், நான் ஹாஸ்பிடல் கூட்டு வரவா? அம்மா, how about an injection? இங்க பாருங்க, நான் இன்ஜெக்ஷன் போடணுமா? உனக்கு தான் சின்ன வயசுலயே chicken pox க்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. போ. அது 1 minute. அது அம்மா வீட்ல பூதம் வந்துருச்சு. என்னாச்சு? ஓ காட், ஏஜ் இஸ் கோயிங் டு கில் மீ. என்னாச்சு பாருங்க. ஓ
What the hell happened to you? What is all this rhetoric? Amma. Buddha. Chicken pox. Chicken pox? மீரா, குழந்தைங்க எப்படி இருக்காங்க? சிக்கன் பாக்ஸ் சரியானு கோயிலுக்கு போனியா? காலையில ஒருத்தனுக்கு வந்தது, இப்ப மூணு பேருக்குமே வந்துருச்சு. அன்மோல் வந்தாருன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேணா வேணா, அவனை வீட்டுக்கு வர விடாத. சின்ன வயசுல இருந்து அவனுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்ததில்ல. Listen baby, I can't come home. Chicken pox is extremely danger for adults. உடம்பு முடியாது, இந்த மூணு குழந்தைங்கள நான் எப்படி சமாளிக்கிறது? அம்மாவை கூப்பிடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் இட், மார்க்ஸ் அதிகமாயிடும். அக்கா, நான் கிளம்புறேன். எங்க அக்கா? எங்க கிராமத்துல கூட ஒரு தடவை இப்படி வந்தது, எனக்கு பயமா இருக்கு, நான் கிளம்புறேன். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, புரிஞ்சுக்கோ. நான் மூணு வாரம் கழிச்சு கண்டிப்பா வருவேன். அட, வரேங்கா. ஹேய், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துரும். ஆஸ் யூஷுவல் வேலை காரியம் போயிட்டா, நான் தான் எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கேன். ஓ, ஃபர்கெட் இட். சரி, இங்க பாரு, சூப்பர். பசங்களுக்கு கேன் நாட் ஈட் ஆல் திஸ். அவங்களுக்கு கிச்சடி வாங்கி இருக்க, உங்களுக்கு மோமோஸ். எங்க ஆபீஸ்க்கு ஒருத்தன் ஃபுட் எடுத்துக்கிட்டு வருவான், அவன் டெய்லி சாப்பாடு கொண்டு வந்துருவான். நீ இனிமே சமைக்க வேண்டாம், ஓகே? புடி. அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. நாட் ஸ்டாப், யூ ஆர் டூயிங் கிரேட். ம், ஓகே, கூல். ஏன் எப்பயுமே என்கிட்ட சண்டை போடுறா? சரி, நானும் பசங்களை பாத்துக்கிறேன். நோ வே, உங்களுக்கு அம்மா வந்துரும், அதுக்கப்புறம் மூணு குழந்தைங்களை, நாலு குழந்தைங்களை நான் பாத்துக்கிறோம். ப்ளீஸ், யூ கோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபுட். யூ ஆர் ஷூர்? யெஸ். Please go. Okay, call me. Go. Yeah. Yeah, do medicines, go. Food, please, anything. Go. Please go. Please. Love you. Love you. You win. You all win. கூட்டிட்டு போறாங்க அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு. எல்லாருக்கும் தெரிய போகுது நான் எவ்வளவு பேட் மதர்னு. டாக்டர் சரியாடுல? டோன்ட் வரி, ஹீ வில் பி ஆல் ரைட். அவனுக்கு மருந்து கொடுத்துருக்கோம். பட் நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தா அவனுக்கு நிமோனியா வந்திருக்கும். எனிவே, வி வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. யுவர் கேர்லெஸ் பிஹேவியர். யூ நோ வாட், யூ ஆர் ரைட். ஐ அம் நாட் எ குட் மதர். என்னோட பிரின்சிபலுக்காக என் குழந்தைய நான் டேஞ்சர்ல விட்டுட்டேன். ஹீ ஷுட் நாட் ஸ்டே வித் மீ. அவனை உங்க கூடவே வச்சுக்கோங்க. நீங்களும் உங்க பேரண்ட்ஸ் தான். என்னை விட அவனை நல்லா பாத்துக்க முடியும். ஐ அம் எ பேட் மதர். நாம சேர்ந்து இருக்கலாமே. நோ காட், ஜஸ்ட் கீப் ஹிம் வித் யூ. அம்மாக்களுக்கு தப்பு பண்ற அதிகாரம் இல்லை. அவங்களோட சின்ன ஒரு வீக்னஸ் கூட பெரிய விஷயம் ஆயிடும். ஏன்னா அம்மா தான் ஒரு நர்ஸ், கேர்டேக்கர், அப்புறம் எல்லா ரோல்ஸ்லையும் ஏதாவது ஸ்லிப் ஆனா அங்க பிளேம் கேம் ஆரம்பிச்சிடும். மதர்ஹுட் இஸ் லைக் எ மெடிக்கல் டெஸ்ட். கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா எல்லா மிஷினரிஸும் ஃபெயில் ஆயிடும். ஏன்னா அம்மாக்களுக்கு அவங்களுக்கு உடம்பு முடியாம போறது கூட அதிகாரம் இல்லை. மதர்ஹுட்ல சிக் லீவே இல்லை. அம்மா, நான் வந்துட்டேன். அப்பா வேண்டாம். அப்பாக்கு ஒண்ணுமே தெரியல. This is not fair அம்மா. அந்த சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு. நீங்க இப்படி உடம்பு முடியாம படுத்துக்கிட்டீங்க. என்னோட யூனிட் டெஸ்ட்க்கு யார் எனக்கு சொல்லி தருவா? ச்சே. அன்மோல், இத கொஞ்சம் ரிசால்வ் பண்ணுங்களேன் ப்ளீஸ். அம்மா, குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் மோசமாயிடுச்சுன்னா அம்மாக்களோட மென்டல் ஹெல்த் மோசமாயிடும். அதனால ரெண்டுமே குணப்படுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். எமோஷனல் இன்செக்யூரிட்டி அண்ட் காம்படிட்டிவ்னஸ், இது ஒரு பயங்கரமான தொற்று நோய். அதுக்கான வேக்சின் இன்னும் கண்டுபிடிக்கல, அண்ட் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை. இது எங்க இருந்து வந்தது? பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. லவ் யூ பாட்டி. என்னமா
I don't have a smartphone and he gets a PlayStation. I said no, no, Nikki. நீ ஏன் பாட்டி கிட்ட கேட்டு வாங்கின? அர்ஜுன், அர்ஜுன், no, no, no. அர்ஜுன், அர்ஜுன் அதை எடுக்கலாம். Nikki, I said no. பாட்டியோட வேலையே அதுதானே. அதிகமா செல்லம் கொடுக்கறது, குழந்தைங்களை கெடுக்கிறது. என் பேர பசங்க என்ன விட்டுட்டு ரொம்ப தூரத்துல இருக்காங்க. இப்ப கிஃப்ட் கொடுக்கற உரிமையை கூட என்கிட்ட இருந்து பறிச்சிரு. மம்மி, இதை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு. மீராவும் நானும் இப்படி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு கேட்டுதானே கிஃப்ட் கொடுத்துருக்கணும். அப்புறம் குழந்தைங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சரி விடுங்க, இப்ப நீங்க டூர் போறீங்களா? ஓகே, குட் நைட். நோ சொல்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுவும் பாசத்தோடையும் அன்போடையும் நம்ம குழந்தைங்க கேட்கும் போது முடியாதுன்னு சொல்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா குழந்தைங்களுக்காக நம்ம நேரம் ஒதுக்க முடியலன்னா அவங்களுக்கான திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருப்போம். இட்ஸ் எ கிளாசிக் கேஸ் ஆஃப் பேரண்டிங். குழந்தைங்களோட டிமாண்ட் ஒவ்வொன்றதுக்கும் நம்ம எஸ் சொல்றது ஈஸி, முடியாதுன்னு சொல்றதுலதான் பேரண்டிங்கோட முழுமையான லெசன் இருக்கு. நோங்கிறது ரொம்ப நெகட்டிவான வேர்டு. ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, நோ நோன்னு அடிக்கடி பயன்படுத்துறதுனால அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. உங்க அம்மாக்கு சீக்கிரம் ஒரு வொர்க் ஷாப் வரப்போகுது. So today we are going to do very simple exercise which is say no without using the word no. உங்க பசங்களுக்கு நாங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுப்போம். அவங்களையே முடிவெடுக்கிற வாய்ப்பை நம்ம அவங்க கிட்டயே கொடுக்கலாம். வேணுமா வேணாமான்னு. Let's say cola. What the kids are going to choose? Let's try. Okay. In the rendu drinks la one healthy anadhu innonu unhealthy anadhu. You have to empower your child which is right choice without saying no. Idu unhealthy, idu healthy. Healthy? Unhealthy. Iduva? Yeah, it's a shock. Indanga. Ipo idu enna che? Saapidu. Dissolve aircha. Wow. Enga amma adana chelli kuduthanga. Wow, Neeru. Unga amma evlo sensible ah irukanga. See how sweet he is. Very good. Hey, Diksha. Hi. Hey, what's up? Neeru, amma paaru. Hi, amma. Hi. Hi. நியாபகமாவே இருந்தது. இப்போ ஒத்துக்கிறியா? இதுதான் பேரண்டிங்னு நீ இல்லாத அப்ப கூட நீருக்கு இவ்வளவு பெரிய லெசன் சொல்லி கொடுத்திருக்கே. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. இல்ல திக்ஷா, ஐ லவ் மம்மா. நாமெல்லாம் திக்ஷாக்கு வேற வேற அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அவளோட குழந்தைய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகாததுக்கு அவ மேல கோவ கூட பட்டோம். ஆனா திக்ஷா மட்டும்தான் அவளோட குழந்தைக்கு பெஸ்ட் லெசன் சொல்லி கொடுத்திருக்கா. பிளீஸ் மேக் ஷூர் ய
என் பசங்க ரெண்டு பேரும் பார்ட்டிக்காக வருஷம் முழுக்க காத்துட்டு இருப்பாங்க. What the hell அம்ருதா, நீ ஷைஷாவோட பர்த்டேக்கு மைஷாவோட தீம திருடிட்ட. They sold it to me. நீ பணம் ஃபுல்லா கொடுக்கலல்ல. I paid double. Hey ma'am, fantastic invite. Thank you so much. Yeah. I'll be there for sure. See you beauties. உண்மையை சொல்ல போனா my daughter has a theme at least. What are you going to do for Maisha's birthday next month? Oh my god. You're that kind of mom. What kind of mom? என்ன அம்மாக்கு குழந்தைங்க கிட்ட டைம் இல்லையோ அவங்க பணத்தை தூக்கி வீசிடுறாங்க. That weekend mom, that mental mom your kids were writing about? The mother who overcompensates to hide her guilt? In fact, நீ அதுக்கான ரீசனை பிளாக் பண்ணணும். She has written about non mothers like you. இல்ல அவங்க எதுக்கு இவங்கள பத்தி எழுதணும்? அவங்க அவங்கள பத்தி அவங்க எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி. உனக்கு உனோட gift கிடைச்சிருச்சுல, நீ கிளம்பலாம். Listen, Ejo, Kanpur-லயும் birthday parties-லாம் நடக்கும். Hey, இங்க பாரு, I'm not talking about Choli Bhattore birthday parties now. These are original birthday parties with original theme. Lots of money, brilliant ideas. It's priceless. Power play on and she thinks she's still winning. Do I need to stay to the obvious? Please state the obvious. The obvious being, நீ சாயிஷாவை பெத்தெடுக்கிறதுக்கு டைம் எங்கிருந்து ஒதுக்குன? Like, how did you manage to do that? வார ஆரம்பிச்சிட்டாங்க. மாயிஷா சீனியர் கிளாஸ் தானே படிக்கிறா. நான் சாயிஷாவுடைய கிளாஸ்மேட்ஸை இன்வைட் பண்றேன். So, I'm not gonna see you. Whatever. நீ சாப்பிடலையா? Intermittent. ஏஜோ, நம்மோட பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி. I know. அவ சாயிஸ்தாக்காக எவ்வளோ பண்றா? யாரும் அவங்க சொந்த குழந்தைக்கு கூட இவ்வளோ பண்ண மாட்டாங்க. சாயிஸ்தா நம்மளோட பொண்ணு தானே? If you ask me what I know. என்ன? நாம அந்த பார்ட்டிக்கு போய் ஆகணும். நிஜமா? I love Namu's party. அத தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா sorry, அவ உன்னை இன்வைட் பண்ணாததுனால.
The best parties are those, the ones you are not invited. Sorry. நீ ஏதாவது பண்ண போறியா? Let's just say, HO அங்க ஏதோ பண்ண போறா. That will not just rock in Amrita's party. It will rock a life. அப்படினா? நான் ஷைஸ்தாவோட மெடிக்கல் ஃபைல் எல்லாம் பார்த்தேன். Okay. She is a top bit. So, இதுல எதுவுமே நல்லா இல்ல. உன்ன கூட நல்லா இல்ல. 10 வயசு பொண்ணு தானே, ஏதாவது புக் வாங்கி கொடுக்கலாம். அவங்க நம்மளுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. நாம அந்த புக்ஸ் எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும்? நாளைக்கு நம்ம குழந்தைங்க பர்த்டேக்கு லட்ச கணக்குல செலவு பண்ண சொல்லிடாத. அவங்களுக்கும் தெரியணும்ல இது வாவ் மீரா ஷமா கிட்ட வந்த கிஃப்ட்னு. Yes Trisha, just get the best deal on cars. What's wrong with you Namita? அவ இன்னும் குழந்தை. கார் தானே கேட்டா. It's okay. No, it's not Namita. ஏன் இப்படி நல்ல அம்மான் ப்ரூவ் பண்றதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருக்க? Because the world is always judging me Kunal. இன்னைக்கு அம்மான் ஜட்ஜ் பண்றா, நாளைக்கு சாஷா இதே தான பண்ணுவா. நான் ஒரு உண்மையான அம்மா இல்லன்னு தெரிய வரும்போது I'm not a real mother. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் கொடுக்குற ஒவ்வொரு பொருளையும் அவன் மனசில் நல்லா ஞாபகம் வச்சுப்பா. ஷீஸ் கோயிங் டு கவுண்ட் ஆல் மை ஃபெயிலியர்ஸ் நாட் மை லவ். அண்ட் அனதர் திங், இந்த பார்ட்டி பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் ஐ அம் கோயிங் டு மேக் இட் பெர்ஃபெக்ட். ஏய் வா வா, இடை எடுத்துட்டு ஓடிட வா. ஏய் மாமா, நில்லுடா. ஏய் நில்லு சொல்றல. ஏய் ஏய் நில்லுடா. நல்லா இல்ல, நீங்க பழைய இருக்கும் ப்ளீஸ் மா. வேண்டாம், அங்க வை. ஒரு சிங்கிள் பீஸ் சாப்பிட்டா கூட உங்க ரெண்டு பேரும் நான் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். மம்மி, நீங்க எப்பவுமே இப்படி தான் சொல்லுவீங்க. நான் கண்டிப்பா கூப்பிட்டு போவீங்க. நோ பார்ட்டி. நான் தான் முதல்ல ரெடி ஆயிட்டேனே. இவங்க ரெண்டு பேருக்கு பனிஷ்மென்ட். நம்ம ரெண்டு பேர் மட்டும் போலாம். இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கட்டும். என்னாச்சு? நீங்களும் இங்கே இருக்க போறீங்களா? வா வா, நம்ம போலாம். டைம் ஆச்சு. இவங்க இங்கே இருக்கட்டும். கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? நீ தான் நமிருதா கூட சண்டை போட்டியே. ஆமா, ஆனா அங்க நம்மள இன்வைட் பண்ணது குணால் தான். ஹி இஸ் சோ அனாயிங். மறுபடி முதல்ல இருந்து கதைய சொல்ல ஆரம்பிச்சிடுவாரு. மாட்டார். இன்னைக்கு அத பத்தி நினைக்க அவருக்கு டைம் இருக்காது. ஹாய் 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 ஹலோ ஹாய் ஹாய். அப்பா, நாங்க விளையாட போலாமா? ஆகாஷ் வேணா, ஜிகருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. ரிலாக்ஸ், நீ நீரவ பார்க்கணும்ல, உண்மையே மிஸ் பண்றதானே. ஹி மிஸ்ஸஸ் யூ. கம் ஆன் நீரவ். ஹாய், கம் ஆன், கெட் இன். ஹாய், கோ. தேங்க்ஸ். ஹே, டேக் கேர் ஆஃப் மை கிட்ஸ் ஆல்சோ. ஓகே, பை. ஹாய். ஹே, யூ ஓகே? ஹே, கேர்ஃபுல் யா. குழந்தைங்க எங்க காணோம்? ரெண்டு பேருக்கும் பனிஷ்மென்ட். நான் ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு சொன்னேன், ஆனா அதையும் மீறி ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. அதனால தான் வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன். இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா? என் மிஸ்ஸஸ் சொல்றத யாராவது கேட்கலன்னா அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். எனிவே, நம்ம ட்ரிங்க்ஸ் எடுக்கலாமா? யா ஷூ. ஓகே ஓகே ஓகே, லெட்ஸ் சிட் டவுன் சிட் டவுன். ஓகே, நீரு நான் போய் ஏதாவது சாப்பிட்டு வரேன். நீரும் இங்கே இருக்கட்டும். தேங்க்ஸ் ஜிகர். சாய்ஷு, கம். ஹவ் டு யூ லைக் தி கேக்? Mom, I told you. நான் இந்த கேக்கை கட் பண்ண மாட்டேன். Shall I get back? So, சாய்ஸ்தாக்கு என்ன வாங்கியிருக்கீங்க? Oh, I got a lovely gift. It's a top of the line PlayStation. Really? Wow, Meera, well done you. Excuse me. Thanks. Meera? Hmm? நீ நிக்கிலோட PlayStation இங்க கொடுத்துட்டியா? நாம தான டிசைட் பண்ணோம் நிக்கிலுக்கு அது வேண்டான்னு. அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்க. நிக்கிலுக்கு பாடம் கத்து கொடுக்க இப்படி பண்ண? நீ உன்ன மட்டும் மத்த அம்மாக்கள் முன்னாடி கூலா காமிச்சிக்கிற? இல்ல, நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாதிரி எல்லாம் எப்படி யோசிக்கிறியோ? சீ, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன்தான், ஆனா நீ இப்ப பண்ணது சரியில்லை. பசங்களுக்கு கத்து கொடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீ கத்துக்கணும். வாட் பி ஆர் திங்கிங்? சாரி.
really anucha really konja fast outunga hello ejo nee veetla thana iruka illa na una party la paakadunala na nenachen nee tappichitana are namrata enoda best friend yaar how can I not be there I'm on my way there நீங்க வந்து ஒண்ணு பண்ண மாட்டல அத இப்பயே சொல்லிட்டா எப்படி த்ரில்லிங்கா இருக்கும் you have to wait for it okay bye ஏய் ஒரு நிமிஷம் what is she doing here நான் தான் இன்வைட் பண்ணேன் தருண் ஜோஷி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான पर्सन குணால் Are you for real? அவன் நம்ம பார்ட்டியை ஸ்பாயில் பண்ண வந்திருக்கான். Stop being a kid. உனக்கு தெரியாத நெட்வொர்க்கிங் என்னோட பிசினஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. ஏன் கிட்ட சொல்லிருக்கலாமே? Hi. உன் ஃப்ரெண்ட மேனேஜ் பண்ணுமா? அவ இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. What? ஏஜோ நீங்க பிரச்சனை பண்ண தான வந்திருக்க? Not at all. நம்மளோ எங்க இருக்கா? ஏஜோ ப்ளீஸ் எதுவும் பண்ணாத இது ஒன்றும் மம்மிகளுக்குள்ள போட்டி இல்லை புரியுதா இது ரொம்ப சென்சிட்டிவான பர்சனல் மேட்டர் இல்லை இதனால குடும்பத்துக்கே பிரச்சனை ஆகும்ல ப்ரீத்தி இப்பெல்லாம் நீ ரொம்ப போர் அடிக்கிற நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட தட் யூ ஆர் ஆக்சுவலி நதிங் ஐ மேட் யூ கூல் ஐ மேட் யூ அ மெம்பர் ஆஃப் திஸ் ஓல்ஜி ஐ குரூப் நான் இல்லைன்னா உன்னோட முட்டாள்தனம் எல்லாம் இங்க தெரிஞ்சிருக்கோம் So please, just zip it. Let me handle it, okay? Also, this lipstick, never. Nam. Hi. Anda. Ava vandhirkaan enak theriyum. My husband has invited her. Let her be here. It's not that. Avalukku theriyum. Enna theriyum? Shaisthavapathi. அதுதான் பிரச்சனை வாட்ஸ் கோயிங் ஆன் ஷாயிஸ்தா இஸ் அடாப்டட் உனக்கு தான் தேஜுவ பத்தி தெரியுமே அவ கையில ஆட்டோ பம் கிடைச்சிருக்கு அவ ஏதோ பெரிய பிரச்சனை பண்ண போறா ஷீஸ் ட்ரைங் டு ப்ளே தி ஃபூல் டோன்ட் வரி நம்ம நம்ம பட் ஐ ஹேவ் டு டு சம்திங் ட்ரிஷா இஸ் இட் ரெடி அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறான் ஏஜோ எக்ஸ்க்யூஸ் அஸ் லேடிஸ் லிசன் ஏஜோ ப்ளீஸ் டாக் டு மீ வென் ஐ டாக் டு யூ நான் இப்போ உன்கிட்ட ஆர்கியூ பண்ண வரல இது உன்னையும் நம்ரதாவையும் பாதிக்கிற விஷயம் இல்ல ஜஸ்ட் லுக் அரவுண்ட் யூ இது ஒரு குழந்தையோட பர்த்டே பார்ட்டி குழந்தைங்களுக்கு என்ன தீமை எந்த கேக்க பத்தி அக்கறை இல்ல தி ஜஸ்ட் வாண்ட் ஹேவ் எ குட் டைம் லிசன் ஏஜு நீ ஒரு அம்மா நீ நம்ரதா மட்டும் இல்ல ஒரு குழந்தையும் கஷ்டப்படுத்த போற Also, I'm going to make a very important announcement. நீ லாக்கரை ஃபைனல் பண்ணிட்டியா? ஆ மம்மி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல ஆகாஷ் தான் ஹெல்ப் பண்ணிட்டாருன்னு நான் இப்போ ஒரு பார்ட்டியில இருக்கேன் Yeah, Akash is very helpful. Akash கிட்ட நிறைய டைம் இருக்கு. ஏனா அவர் வீட்ல இருந்து வேலை செய்றாரு. அன்மோல் மாதிரி 12 மணி நேரம் வெளியில எல்லாம் வேலை செய்யல. இதுதான் நானும் உன்கிட்ட சொன்னேன். கார்ப்பரேட்ல வர்க் பண்றவங்கள கல்யாணம் பண்ணா neither here nor there. நான் இப்ப பார்ட்டில இருக்கேன். நான் உன்கிட்ட அப்புறம் பேசலாமா? ஒரு நிமிஷம் இரு. நாமினியா யாரை போட்டுருக்க? அன்மோல தான் வேற யாரு? எத்தனை தடவை உன்கிட்ட சொன்னேன்? அமீராவ போடுன்னு. அது குடும்பத்துல இருக்க பெண்களுக்கு தானே? மாம் நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க நீங்க இத நிறுத்தவே மாட்டீங்களா பை நான் கிளம்பறேன் ஏஜோ ஏஜோ ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு தெரியும் சாயிஷா அடாப்டட் பொண்ணுன்றது உனக்கு தெரியும்னு பட் ஏஜோ இந்த விஷயத்தை நீ எல்லார முன்னாடியும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏனா ஏஜோக்கு நல்லா தெரியும் யாருடைய வீக்னஸ் எங்க அப்ளை பண்ணனும்னு நமோ ரைட் ஆல்ரெடி அவளை பெத்தெடுத்த மதர் என்ன ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா ஷீஸ் பீன் பிளாக்மெயிலிங் அஸ்
சாயிஸ்தா, எப்படிமா இருக்க? I'm fine, auntie. இந்த உனக்காக சாக்லேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். Thank you. நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? ஆனா உன்னை எனக்கு தெரியும். நான் உன்னோட மம்மி. மம்மியோட ஓல்ட் ஃப்ரெண்ட். சாயிஸ்து, ஆண்டிக்கு ஹலோ சொல்லு. ஹாய். சரி, நான் இதை வச்சுக்கிறேன். நீ பார்ட்டியில் போய் என்ஜாய் பண்ணு. ஆ, ஓகே. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. சிட் டவுன். நீ ஷாயிஸ்தா பின்னாடி வரத நான் பார்த்துட்டேன். எனக்கு அப்பவே தெரியும் நீ ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்கேன்னு. நான் எடோ பண்ணாலும் அவளுடைய மம்மியா ஆக மாட்டேனா? உனக்கு நல்லா தெரியும்ல என்னால கன்சீவ் ஆக முடியலன்னு. நான் அவளை விரும்பி தான் சூஸ் பண்ணேன். என் குழந்தையுடைய மனசை காசிப் பண்ணி டைவர்ட் பண்ணிடாத. பட் இட்ஸ் நாட் காசிப் இஃப் இட்ஸ் நாட் எ சீக்ரெட். எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும். ஐ அம் பேக். நீ இங்க வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீங்க அனாவசியமா பயப்படுறீங்க. நான் என் பொண்ணுகிட்ட கொஞ்சம். பொண்ணோட பொண்ணா? அவ தன்னோட அம்மாவோட பொண்ணு. யார் அவளை சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களோ பராமரிச்சவங்க. நீ எப்போ அந்த உரிமையை இழந்துட்ட? அது வந்து சாயிஸ்தாக்கு உண்மையான அம்மாவை தெரிஞ்சுக்க உரிமை இருக்குல்ல. அப்படி அவ தெரிஞ்சுக்க விரும்பினா அவ கண்டிப்பா உங்களை தேடி வருவா. நீ உன்னோட சுகநலத்துக்காக அந்த குழந்தையோட வாழ்க்கையில விளையாட உனக்கு எந்த உரிமையும் இல்ல. I want to raise the toast. Or should I say toast? Amrutha, Nanda in the Amrutha or the closest friend. But we are always in competition. Na history la first vanda ava max la first varva na drama la first vanda ava debate la first varva. Same same but different. Na in the Taruna epa kalyana pannikitteno and I have become Mrs. Joshi. I thought I have rights. I won. No. Namo strikes back, huh? Businesswoman of the year, boss lady, and the cover of every magazine. Namrata Dalmia, amazing. Saista, darling, you want to hear a secret of your mother? I feel na in the secret I ellarkum sollanum. Hey, what are you doing? Sari podu po po. Na kurichu da iruka. Not abusing the children. Just shut up and let me speak. Everybody should know the secret. Unma enna nu ungalku theriyuma? Unma enna na Shaista, your mother nalla gavanama kelu, okay? Nee avla adoption ku kudutha kaaranam avloda vaalka nalla irukkanum nanana. Avloda vaalka romba nalla irukku. அம்மா சொல்லிக்கிற நீ உண்மையான அம்மாவாயிரு. அதனால நீ ஷாயிஸ்தா பத்தி யோசி, பின்வாங்கிடு. Just back off. எனக்கு வெறும் 9 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் அதிகாரம் இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லியும் உனக்கு எதுவுமே புரியல. Your mother is a bloody bloody fat bloody beautiful bloody mother. This woman, Fab, she's the best mother. Namato in the Wonder Woman team pannirunda ivlo besta vandirukanga ana iva panni kaamichitan. Best CEO, best mother, always wins. Now on toes to the woman who pushes me to be the better, who always strives to be the better, wish she always wins. To Namo. We are not friends, huh? And this competition is not over. But tonight, your biggest competitor, Anuja Joshi, bow to you. என்ன சொல்லிட்டு இருந்த? பிளாக்மெயில் பண்ணுவேனா? எனக்கு தோணுச்சு வேணாமாங்கிறது நம்ரிதாவோட சாய்ஸ் மட்டும்தான். லெட்ஸ் கீப் இட் அமங்ஸ்ட் ஆர்செல்ஸ். ஆப்வியஸ்லி
Lovely car. Are you okay? Seriously. Yeah. Mudinjathu. Can't imagine, I just gifted my 10-year-old daughter a BMW. Seriously. And I can't believe I didn't destroy your party. Na ellaru impress pannungiradhukaga yen kondiyoda gift na ungalku kuduthuta. நம்ம குழந்தைங்க கேக்குற எல்லாத்தையும் நிறைவேற்ற சந்தோஷம் இருக்கு. அவங்க கண்ணுல தெரியற அந்த பிரைட்னஸ், அந்த பெரிய ஹக், தேங்க் யூ மாமி அப்படிங்கிற சத்தம், we all love it. But you know what, சில நேரங்கள்ல நோன்னு சொல்றது கூட மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஒவ்வொரு எஸுக்கும் ஒவ்வொரு நோக்கும் நடுவில் ஒரு லைன் இருக்கு, அதை பேலன்ஸ் பண்ற பொறுப்பும் நம்மளது தான். அம்மாக்கு சொல்லி தெரியா? Are you sure? சில நேரங்கள் அம்மாவும் சாரி சொல்லிதான் ஆகணும். Okay. There is an art in saying no. And it's not as simple as it looks. அவங்களுக்கும் என் மேல முழு நம்பிக்கை இருந்தது. அதே நம்பிக்கைய நாம இப்போ காதால கேக்குறது இல்ல, கண்ணால பாக்குறோம். இதெல்லாம் நம்ம குழந்தைங்களோட சேஃப்டின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். என்னோட பொண்ணு அம்மா ஆரியன் கண்ணாவோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறா. Can some of you smell the one of the perfume? மஹிஷாவும் போவால? இல்ல, நான் என்னோட டீனேஜ் பொண்ணை நைட் ஃபுல்லா நடக்கிற ப்ரோக்ராம்க்கு அனுப்ப மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ரெஸ்பான்சிபிள் பேரண்ட். நானும் ரெஸ்பான்சிபிள் பேரண்ட் தான். குழந்தைங்க டிராமா பார்ட்டி பண்ணுவாங்க, அந்தாட்சரி விளையாடுவாங்க, திரும்ப வந்துட போறாங்க, அவ்வளவுதான். இவளுக்கு தலை கொஞ்சம் குழம்பி போயிருக்கு, நம்ம தான் இதை சரி பண்ணணும் போல. அந்த காலம்லாம் மாறி போச்சு. குழந்தைங்க அந்தாட்சரி விளையாடுறது, என்ன டிராமா பண்றது. Time to change, dear. My daughter will never go anywhere alone the whole night. Like, never. ஏஜு வல முடிஞ்சா மகிஷாவோட மைண்ட்ல சிப்ப கூட வச்சிருவா. So she can monitor her all the time. That'll be so fantastic. You're all crazy. Na adhigama travel la irukkadunala Shaista udi text message check panuven. And thank God for the CCTV revolution. Ore oru nimisham. Bedroom la kuda va camera vechiruka. Enga thiri? Are you mother's crazy? Kolangaloda privacy enna avo? Excuse me. In the privacy ana mari American concept alla inga solladinga. We know how to look after our children. Enga amma daily diary check panuvaanga, enakku adhu kovam varum. Adhe mari thana? Same. Dear diary, social media, texting, nude pictures. You know, nowadays children will have a full relationship just over a phone. Once again, moms, you all need to learn how to trust your kids more. நீங்க எல்லாரும் குழந்தைங்களோட செக்ஸுவாலிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண கொஞ்சம் விடுங்கல. இவ்வளவு சீக்கிரமா வேணாம் தீக்ஷா, ப்ளீஸ். 16, 17 இயர்ஸ்னா பரவாயில்ல, என் பொண்ணுக்கு வெறும் 12 வயசு தான் ஆகுது. அவளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. தேஷியஸ், நான் லக்ஷ்மியை கேட்டு பாக்குறேன். I'm sure she's a responsible parent. Hi Lakshmi. Hi. I wanted to thank you. அம்மாவ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதுக்கு. Yeah, yeah. Sure. சரி, அந்த பார்ட்டில யாராச்சும் பெரியவங்க இருப்பாங்கல்ல பசங்கள சூப்பர்வைஸ் பண்றதுக்கு? Of course. Sure. Sure. Thanks. Bye. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல அவங்க ரெஸ்பான்சிபிள் பேரண்ட். Love. Preeti will raise her with an extremely intelligent parent. சரி, கான்பூர் எவ்வளவு தூரம்? 1286 கிலோமீட்டர்ஸ். ஃப்ளைட்ல போக போறியா இல்ல நடந்தா?
அட, பொண்ணுக்கு இவ்ளோ டிரஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எனக்கும் ஏதாவது டிரஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாமே மேடம். சியர்ஸ். வேணுமா? வேணும். எவ்வளோ நல்லா இருக்கும் நீயும் ராஜும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் நம்ம அலிபா ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஃபேமிலி டின்னருக்கு போகலாம். நான் டிவியில் பார்த்துருக்கேன், அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் கூப்பிடுவாங்க. அம்மா ரிலாக்ஸ், ராஜு கிளாஸ்ல எல்லாருமே தான் கூப்பிட்டுருக்கான். நான் ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லை. ஆனால் நீ ஆயிடு. கம், ஐல் கெட் யூ ரெடி. லெட் மீ ஸ்ட்ரெயிட்டன் யூர் ஹேர். யா, ஐ திங்க் சோ. யூ லுக் லவ்லி. யா, அண்ட் ட்ரை திஸ் ஒன். யெஸ். ஓ மை காட், ஐ அம் கோயிங் டு ராக் தி ஷோ. இஸ் மஹிஷா கோயிங் ஃபார் தி பார்ட்டி? வாட் டு யூ திங்க்? அவ கிளாஸ்ல எல்லாரும் போறாங்க. அவளோட கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் கணத்துல குதிக்கறாங்கனா இவளும் குதிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா நான் நினைக்கிறேன் பட்டத்தை கொஞ்சம் லூசா விடணும்னு. இல்லனா கட் ஆயிடும். ஜஸ்பின் பேபியோட போன் அங்க இருந்து எடுங்க. Stop checking the messages. Hey, I have no idea. Please. And I think she deleted some messages. My baby looking so pretty. You think you'll be dancing with some boy? You, mom. My baby's all grown up. It's a big offer. Phone off, Pannanuja. Get off the phone. I'm just trying to. நீங்களும் தான் வாக்கை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? என்கிட்ட இப்படி பேச நான் ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. தருண், ஜஸ்ட் ஸ்டாப் டெல்லிங் மீ வாட் டு டு ஆல் தி டைம். இது உங்களுக்காக ஒரு அருமையான ஜூஸ். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. வேஸ் ஆகாஷ். ஆ, அங்க இருக்காங்க. ஒன் செக். ஆகாஷ், லிசன் நவ. தூர், ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஐ நீட் யூ டு ஹெல்ப் மீ ஹேக் திஸ் பர்சன்ஸ் அக்கவுண்ட். நோ குவெஸ்டன்ஸ் ப்ளீஸ். ஹே ஜோ, ஹே ஜோ, இது ஏதோ ஒரு குழந்தையோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட். I said no questions now. Just do it. Please. This is not cool. Here I am. Here. Hey. What is this? I knew well. Age o correct ah dhaan solluva. This? Enna idu? Kissing competition. Enna idella? I want you, Meera. You didn't listen to me. Help. Baby. Please open the door. Baby, please. Mom, I hate you. நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. டி, please go call Gunal. Ask him to come here. Baby, please. Mama loves you. Open the door. அம்மு என்கிட்ட எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிருக்கா. ஆரியன் கண்ணா பையனோட பார்ட்டி. Obviously, it's a big glamorous party. புதுசு புதுசா காம்படிஷன் நடக்கும். எல்லார விட பாப்புலரான கேர்ள் ராகுல் கண்ணாவை கிஸ் பண்ணுவா. I'm sorry to say this. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, அந்த லிஸ்ட்ல அம்மு தான் டாப்ல இருக்கா. ஆனா 12 வயசு ஒரு பொண்ணு எதுக்கு இந்த கிசிங் காம்படிஷனுக்கு போகணும்? அதனால்தான் நான் மகிஷாவை அனுப்புறது இல்ல. நான் நினைச்சிட்டு இருந்தேன் இது நம்மளா ரெகுலரா போற டான்ஸ் பார்ட்டி மாதிரிதான்னு. ஒண்ணு பண்ணு, உன்னால இங்க இருக்க முடியாது. மறுபடியும் நீ கான்பூருக்கே போயிடு. இப்பெல்லாம் ரெகுலர் டான்ஸ் பார்ட்டிஸ் கூட இப்படித்தான் நடக்கும். சரி, உன் ப்ராப்ளம் தான் என்ன? நீ ஒரு டிபிக்கல் மாம். நீ நினைச்சிட்டு இருக்க நீ ரொம்ப ஈஸி கோயிங்கா இருந்தா, கூலா இருந்தா, பசங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா எல்லாமே ரொம்ப ஈஸி ஆயிடும்னு. நீ நினைக்கலாம் என் பொண்ணை நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்றேன்னு. ஆ, பண்ணணும், பண்ணி தான் ஆகணும். அப்படி மட்டும் நான் பண்ணலன்னா அவளும் அம்மு மாதிரி என் கண்ட்ரோல விட்டு போயிடுவா. ஏஜு, வெந்த புள்ள வேலை பார்த்தது. எனக்கு இந்த ஈஸியான வழியெல்லாம் தேவையில்ல. நீ உன்னோட பொண்ணுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறியா? ஏன், நீ அவளோட அம்மா, அம்மாவா இரு. ஐ அம் எ ரூட் மதர். என்னோட லெக்சர் உனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கும், ஆனா எனக்கு பாப்புலாரிட்டி தேவையில்ல. மை ஜாப் இஸ் டு ப்ரொடெக்ட் ஹர் அண்ட் ஐ வில். ஏஜோ, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா போறியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போ, உன் பொண்ணு இங்கதான் இருக்கா. ஓ மை காட், இது என்னது? ஹலோ, உள்ள இருந்து அந்தாட்சரி சவுண்ட் கேக்குதுல்ல? இந்த பவுன்சர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? I got this. நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல இந்த வயசுல பசங்களோட பார்ட்டிக்கு நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன்னு. வாழ்க மதர்ஹுட். சாம், இதுதான மதர்ஸ் வே? பசங்க எதிரும்ல. என்ன ஆச்சு? யோர மதர் ஹியர். மகேஷா ஆண்டி, மாம், நீ என் பொண்ணு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. ஐ சோஸ் யூ.
You completed us. We are incomplete without you. நீ எங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் I saw hope. You are my light. My angel. You lied to me. I checked your room. You were just sleeping. It was the pillow, mom. நீங்க போர்வை எடுத்து பாத்திருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும். You broke my trust. நீங்க எங்க என்ன நம்புறீங்க மா? நீங்க என்ன ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க மா? என்னோட டெக்ஸ்ட் மெசேஜ், இமெயில் நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. But you still managed to come here? Yeah, mom. உங்க துப்பறியும் தரமா ஃபெயில் ஆயிடுச்சு. உன்ன பத்தி என்கிட்ட சொல்றியா? Who the hell is asking you to behave like this? No one to blame, mom, but you. Mom, நீங்க இங்க என்ன பண்றீங்க? What are you wearing? Come with me. Vaisha, whatever I do to protect you. No, mom. You do it to control me. You don't even care about me. You hate to lose control. உனக்கு தெரியாதா எப்படி இருக்கும்னு? You'll lose control in life, Mahisha. I don't care. நீங்களும் அப்பாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறீங்க. எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் சொல்றத கேளு சாஸ்தா. I chose you. ஓ அம்மா, தன்னோட லைஃப்ல ஏதாவது சரியான முடிவு எடுத்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. But my decisions are just right. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த அம்மாவுடைய ஹாப்பியஸ்ட் டே ஆஃப் லைஃப் மாமா இந்த ஷாயிஸ்தா வித் சூஸ் பண்ணு. I know. நீ தான் என்னோட நம்பிக்கை. சாஷு, நான் உன்கிட்ட போய் சொல்லல. I want to make things right. நீங்க இங்க சந்தேகப்பட்டு தான வந்தீங்க? No, Amu, I was just worried. எதுக்காக? இந்த பார்ட்டி பாத்தியா? It's out of control. இந்த குழந்தைங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஸ்மோக் பண்ணனாமா? நான் அந்த இடத்துலயே இல்ல. அது ராஜ் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க. Like, what's wrong with you? I was really worried, Amu. அப்புறமா நான் சோஷியல் மீடியா பேஜ்ல பார்த்த இங்க கிசிங் காம்படிஷன் நடந்துட்டு இருக்குன்னு. உங்களுக்கு கிசிங் காம்படிஷன் பத்தி எப்படி தெரிஞ்சது? என் போனை செக் பண்ணீங்களா? இல்ல, அது வந்து ஏஜ் ஆன்ட்டி தான். சோ நீங்க தான் என்ன பிரஷரைஸ் பண்ணி இந்த பார்ட்டிக்கு என்ன போக சொன்னீங்க. அப்புறம் நீங்களே முடிவு எடுத்துட்டீங்க என்ன ட்ரஸ்ட் பண்ண முடியாதுன்னு. நான் உன்னோட அம்மா அம்மு. I have to look out for you. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா சில் பண்றதுக்கு தான் இங்க வந்தேம்மா. நீங்களும் இதுதானே விரும்பினீங்க? இருந்தும் என் மேல நம்பிக்கை இல்லல? அப்படிலாம் எதுவும் இல்ல. ஐ திங்க் உங்களுக்கு உங்க மேலயும் நம்பிக்கை இல்ல, உங்க பேரண்டிங் மேலயும் நம்பிக்கை இல்ல. முதல்லாம் நம்ம கண்ணை மூடி நம்பிட்டு இருந்தோம், ஆனா இப்போ கண்ணால பார்த்தும் கூட நம்மளால நம்ப முடியல. பட் வென் யூ ஆர் அ பேரண்ட், அப்பப்போ சில ரிஸ்க் எடுத்தே ஆகணும். சில நேரங்கள்ல பேரண்ட்ஸ் குழந்தைங்க மேல இருக்கிற நம்பிக்கை உடைக்க வேண்டியதா இருக்கு. குழந்தைங்களுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் இந்த மாதிரி முடிவுகள் எடுத்தே ஆக வேண்டியது இருக்கும். குழந்தைங்களோட நம்பிக்கை உடஞ்சி போற அளவுக்கு என்னால நிச்சயமா ஃபேமிலிக்கு ஒரு ஹீரோவா ஆக முடியாதுன்னு தெரியும். ஆனா அவங்க நல்லதுக்காக நான் வில்லனா மாற தயாரா இருக்கேன். எக்ஸாம் ஃபீவர். எங்க போயிட்டு இருக்க? எம்ஜிஓ வீட்டுக்கு குரூப் ஸ்டடிக்காக. நோ வே, நீ இந்த குரூப் ஸ்டடிஸ்க்குலாம் போக வேண்டாம். வாய், அங்கேயும் பாய்ஸ் இஷ்யூஸ் இருக்கா? இட்ஸ் நாட் அபவுட் தி பாய்ஸ் அம்மு, இட்ஸ் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் எம்ஜோ. அவ உன்ன கிளாஸ்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணுவா அண்ட் ஷில் கெட் பெட்டர் மார்க்ஸ் தன் யூ. சோ யூ ஹேவ் டு கெட் ஏ. நோ டார்லிங், யூ நோ வாட் மாமா, யூ ஆர் கெட்டிங் பாரனாய்ட் ஃபார் நதிங். ஃபர்ஸ்ட்லி லோ யுவர் டோன், ஓகே? நான் உன்னோட அம்மா. அப்புறம் நான் டிசைட் பண்ணிட்டேன் நீ அந்த குரூப் ஸ்டடிஸ்க்கு போக கூடாதுன்னு. நானே உனக்கு சொல்லி கொடுக்கறேன். நீங்க எப்படி எனக்கு டீச் பண்ணுவீங்கமா? நான் தான் உங்க கூட பேசுறதே இல்லையே. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் முடிட்டோம். அம்மு, பாட்டி எனக்கு டீச் பண்ணுவாங்க. Because if I must stay in jail, I'll choose my trainer. அம்மு, 98% Mahisha, what is this? நீங்க ஷாயிஸ்தாக்கு ரிவிஷன் ஸ்கெட்யூல் பண்ணுங்க, அது எனக்கு அனுப்பி வைங்க. You have to show me the result or you are fired. Exams, அது எந்த வயசுல வந்தாலும் சரி, எக்ஸாம்ஸ் டினை பண்ண முடியாது. சிலருக்கு படிப்புல, சிலருக்கு லைஃப்ல. குழந்தைங்களோட எக்ஸாம்ஸ்ல எப்படி மம்மிஸ் வாரியர்ஸா மாறுறாங்க, ஆனா அம்மாவோட எக்ஸாம்க்கு யாருமே கூட இருக்க மாட்டாங்க.
I seem to have lost my child's trust. இப்போ அத திரும்ப பெறதுக்கான டிஃபிகல்ட் எக்ஸாம பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, பொறுமையா வண்டியில ஏறுங்க, போங்க. ஃப்ரெண்ட்ல இடம் இருக்கு பாருங்க, போங்க. ம், ஏறுங்க, வாங்க. சாயில், வாட் ஆர் யூ டுயிங்? டேய் அனுஜா, நான் இங்க எதுக்கு வந்தேன்னா? சால், யூ கான்ட் டு திஸ். நீ இந்த மாதிரி இங்க வரக்கூடாது. தருண்க்கு தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப கோவப்படுவாரு. அண்ட் யூ நோ தட். லுக், நான் உங்ககிட்ட பேச தான் வந்தேன். அண்டர்ஸ்டாண்ட். இங்க இல்ல, இப்போ இல்ல, வீட்டுக்கு போங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன். வீட்லயும் பேச முடியாதுங்கற, இங்கயும் பேச முடியாதுங்கற. இட்ஸ் நாட் டன். ஐ நோ. ஓகே, ஐ அம் சாரி. எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே நானே வந்து உன்கிட்ட பேசுறேன். நானே வந்து உன்னை பாக்குறேன். இப்போ இங்க இருந்து கிளம்பு ப்ளீஸ். கண்டிப்பா. வி வில். ப்ளீஸ் ஜஸ்ட் கோ. ஷாயிஸ்தா, இங்கிலீஷ் 94, ஹிந்தி 89, French 99, Mathematics 56. மேக்ஸ்னால இவளோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாயிடுது. நீங்களே மேக்ஸ்ல டாப்பரா இருந்தவங்க தானே? சோ சாரி மிஸ், எங்க அம்மா மாதிரி என்னால ஆக முடியாது. பிகாஸ் ஷி இஸ் நாட் மை மதர், ஐ அம் அடாப்டட். வில் வர்க் ஆன் இட். ஏய் பிரீத்தி, இது எப்படி சாத்தியம்? வீட்டையே எப்படி பண்ணி வச்சிருக்க? இவங்க ரெண்டு பேரும் நல்ல மார்க் வாங்கலனா இவங்க ஸ்கூல்ல கர்ஃபி போடுவாங்க. இந்த யூஸ்லெஸ் பசங்க கூட என்ன எதுக்கு கம்பேர் பண்ணிட்டு இருக்கமா? நான் என்ன பண்ணணுமோ அத பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஆர்கியூ பண்ணாதீங்க, எல்லாமே எக்ஸாம்க்கு அப்புறம். ஈவி கூட என்ன பார்க்க விட மாட்டேன்றா. என்ன பண்றது? ஏவிக்கி, பால வச்சிட்டு வா படிக்கிறதுக்கு. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? சில்லிங். ஏன் படிக்கல? Two roads diverged in a yellow wood and sorry, I couldn't not travel both. And be a traveler long I should. Huh? What's this? Mom, it's a poem written by Frost. உங்களுக்கு தெரியும்ல, நான் இந்த போயமா 110 வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டேன். Great, I'm very impressed. But overconfidence is not a good thing. என்ன கம்பல் பண்ணாதீங்க, நான் படிச்சிட்டேன். I'm your mother. It's my job to push you. If you get 97%, it's my job to push you to get 98%. And if you get 98%, it's my job to push you to get 99%. நான் 99% வாங்க ஆசைப்படலைனா? Why? Are you stupid? எவ்வளோ சாவடிப்பீங்க என்ன? உங்கள் பொண்ணு டஃப்பான செக்ஷனுக்கு போனா உங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும்? You have guts to speak to me like this? You have the guts? Mom, நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. உங்கள் சீக்ரெட்ஸ் உங்களோட போய் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க மேரேஜ்ல ஃபெயில் ஆகுறது தப்பு இல்லனா, நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறது தப்பு இல்ல. நிக்கி, நிக்கி, நீ தூங்கிட்டு இருக்கியா? ரிவிஷன் முடிஞ்சதா? நீங்க தான் பண்ணவே இல்லையே. நீயே பண்ணிருக்கலாமே. உங்களுக்கு தான் என்ன பார்க்க நேரமே இல்லையே. நிக்கி, சரி எழுந்துரு, லெட்ஸ் ஸ்டடி. வா படிக்கலாம். நிக்கி, படிச்சிட்டியா? நைட்டு ஃபுல்லா அல்ஜிப்ரால. இப்போ எனக்கு எல்லாமே தெரியும். கஷ்டப்பட்டு படித்தேன். அல்ஜிப்ரா? ஹா. ஆனா இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் ஆச்சு, நீ என்ன அல்ஜிப்ராவை பத்தி பேசுற? ஆர் யூ மேட்? இன்னைக்கு மேத்ஸ் எக்ஸாம். மேத்ஸ்க்கு போய் சயின்ஸ் படிச்சவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி தப்பான எக்ஸாம்க்கு படிச்சுட்டு வரங்க இப்பதான் பாக்குறேனே. லூசர். ராங் சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்திருக்கான். அம்மு, எக்ஸாம் எப்படி இருந்தது? ஐ டெல் தட். ஆல்ரெடி நான் சேடாக இருக்கேன். நிக்கி எங்க? ஆண்டி அவன் போயிட்டான். ஆண்டி, அவன் எக்ஸாம் எழுதவே இல்லை. கிளம்பிட்டானா? ஆண்டி, அவன் ராங்கான சப்ஜெக்டை படிச்சுட்டு வந்திருக்கான். வா வா. சார், ஏன் நிக்கில் நீயா? நீங்க என்ன பண்ற எக்ஸாம்ல உனக்கு? இது உங்க பையனா? ஆமா. பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தான். நாக்பூர் பஸ்ல ஏறி கான்பூருக்கு டிக்கெட் கேட்டுட்டு இருந்தான். பஸ்காரங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, இவன் கிட்ட பணம் கூட இல்ல. நிக்கிலிங்க வா. என்னாச்சு உனக்கு, எங்க போயிட்டு இருக்க? அம்மா எனக்கு சப்ஜெக்ட மாத்தி சொல்லி தந்துட்டாங்க. இருந்தாலும் நான் ஃபெயில் தான் ஆயிருப்பேன், அதனால நீங்களும் என்ன திட்டிருப்பீங்க. அதான் ஸ்கூல்ல இருந்து பாட்டி வீட்டுக்கு போயிடலான் இருந்தேன்.
பைத்தியமா உனக்கு? என்ன சார் இப்படி அம்மா இருப்பாங்க? குழந்தைக்கு தப்பான சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் ஒர்க்கிங் விமன் தான், எனக்கு குழந்தைங்க இருக்கு, நானும் தான் கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்காது சார். உங்களால் சமாளிக்க முடியலன்னா ஏன் குழந்தைய பெற்றுக்கிறீங்க? இது பெரிய தப்பு தான், உண்மையிலேயே பெரிய தப்பு பண்ணிட்டோம், சாரி. போலாம். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண? ஃபெயில் ஆயிருப்ப, அவ்வளவுதானே? நிக்கி, நிக்கி, நிக்கி வீட்ல இருக்கானா? இல்ல மேடம், நிக்கில் இல்லையே. காட், அன்மோல் ப்ளீஸ் பிக் அப் தி ஃபோன். நிக்கி, நிக்கி உங்க கூட தான் இருந்தானா? அத்த, ஒரு குழந்தையது தப்பு புரிஞ்சிக்கிச்சே. வாவ், ஸ்டாப் இட் அன்மோல். நான் நிக்கி ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தேன், திரும்ப கூட்டிட்டு வரனா ஹி வாஸ்ன்ட் தேர். தப்பான சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்து எக்ஸாம்க்கு அனுப்பி இருக்க. வேர் இஸ் யுவர் மைண்ட்? போலீஸ்காரங்க கூட்டிட்டு வந்தாங்க, ஹி வாஸ் ரன்னிங் அவே. நிக்கி, I'm so so sorry. நிக்கி, மம்மி எவ்வளவு பயந்து போயிட்டேன்னு தெரியுமா? அதுக்காக ஓடி போவாங்களா என்ன? மம்மியை கூப்பிட்டுருக்கலாம்ல. இவன் எப்பயுமே டஃபர் செக்ஷனுக்கு தான் போவான். நீங்க அனுஜா ஆண்டிகிட்ட என்ன சொல்லுவீங்க? அம்மு, வாப்பா. நிக்கி, நான் தப்பு பண்ணிட்டேன். நிக்கேல், உள்ள போ, போய் முகம் கை கால்லாம் கழுவு. நீயும் போ. அத்தை எப்படி வந்தாங்க? நான் தான் வர சொன்னேன். உன்னால சமாளிக்க முடியல, நீ உன்னையும் மறந்துடுற, குழந்தைங்களையும் மறந்துடுற. ஐ தாட் நானே மேனேஜ் பண்ணலான்னு. நீங்களே முடிவு எடுத்துட்டீங்களா? உங்க அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு? எனக்கு நிஜமாவே ஹெல்ப் பண்ணணும் நீங்க நினைச்சிருந்தா நீங்க எல்லாம் பண்ணிருக்கணும் அதை. பட் யூ ஜஸ்ட் லெஃப்ட் மீ ஆல் அலோன். நம்ம பேரண்டிங் டீம்ல நீ இந்த ஜிஎம்எம் காம்படிஷனால ஃபேமிலியை மறந்துடுற, அப்புறம் உன்னுடைய இந்த புது விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு நைட்டும் பகலாக கஷ்டப்படுற. உனக்கு பெரிய சிட்டியில் பசங்களை பெரிய ஸ்கூலில் சேர்க்க ஆசைப்பட்டல. ஹியர் தே ஆர், தே ஆர் ஸ்ட்ரகிளிங். உனக்கு தெரியுமா மீரா, ஐ எம் பேங்கிங் ஆன் யூ ஃபார் த என்டையர் காமெடி. என்னோட ஆஃபீஸ் பவாயில் இருக்கு, ஆனால் 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போகிற டவுனில் இருந்தாலும் பெஸ்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கும். நான் டெய்லி 4 மணி நேரம் டிராவல் பண்ணுறேன், 4 மணி நேரம். அண்ட் ஐ நீட் டு புட் இன் எக்ஸ்ட்ரா அவர்ஸ் டு ஒர்க் ஸோ தட் வி கேன் மேக் சம் மோர் மணி. தி சப்போர்ட் திஸ் லைஃப் ஸ்டைல். கமான் யா, அப்படி இருந்து நீ சொல்ற நான் டீம் பிளேயர் இல்லைன்னு? கெட் யூ ஃபேட்ஸ் ரைட். ஐ ஒன்லி வாண்டட் தி பெஸ்ட் ஃபார் மீ. யா, பட் யூ ஃபெயில்ட். ஒரு பெட்டிட்டு மாமா ஆகணுன்ற விஷயத்துல நான் வைஃப்ங்கிற எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன். இன்னைக்கு எனக்கு புரிஞ்சது, நான் என் கணவரோட நம்பிக்கையை மட்டும் உடைக்கலன்னு அவரை இன்னும் பலவீனமாக்கிட்டு இருக்கேன்னு. அண்ட் வி வேர் பிகமிங் வீக்கர் அஸ் எ கப்பிள் அண்ட் ஐ வாண்டட் டு ஃபிக்ஸ் திஸ். அட கடவுளே, என்னாச்சு? ஏன் அழுவுற? நீங்க வீட்டை விட்டு போறீங்களா? நான் எங்கேயும் போலையே. ஐ அம் ரைட் ஹியர். அப்பா போயிடாதீங்க, என் ஃப்ரெண்டோட அப்பா கூட போயிட்டாரு. ஐ அம் நாட் கோயிங் எனிவேர் பேபி, ஐ அம் ரைட் ஹியர் வித் யூ. What the hell, Anuja? You must have heard Mahisha. She speaks too much. I can't help it. She's out of control. Na yedhum kekka virumbala. You messing up my kids. Unnala oru velaiya kuda seriya seiya mudiyada? I do the best I can to get you and protect my children. Yaarukku edhum theriyakoodadhu na mulu muyarchi eduthirukken. Kuzhandhinga valandutanga, Mahisha ellathiyum paathutirukka. I can't control everything and you can't blame me for everything. Happy family photographer post panna, I don't care. ஆனா வீட்டு சூழ்நிலையால குழந்தைங்களோட மார்க்ஸ் கம்மி ஆச்சுன்னா யூ வாட்ச் இட். எவ்வளவு சீக்ரெட்ஸ் இருந்தாலும் எவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சிடும். ரெண்டு பேருக்கு நடுவுல நம்பிக்கை இருந்தா, ஒருவேளை பெர்ஃபெக்ட் பார்ட்னர்ஷிப் டீம்ல பார்ட்னர்ஸ்க்கு நடுவுல ஒத்து போலனா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அதிகமாயிடும். சில நேரங்கள்ல ஒரு பார்ட்னர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க, இன்னொருத்தரால மன்னிக்க முடியாத அளவுக்கு. ஆனா நாங்க மன்னிச்சிடுவோம், ஏன்னா வி ஆல் ட்ரை. பேரண்டிங்கிற வண்டி ஓடிட்டே இருக்கணும்னு. ஆனா இந்த டீம் எது வரைக்கும் போகும்,
அதை டைமால மட்டும்தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் தாரா, வாங்க குளிக்கிற நேரம். கையில இந்த மாதிரி ஊத்திக்கிட்டு, யா ஷோல்டர்ஸ்ல இந்த மாதிரியே பாருங்க. மென்டல் போட்ட மயக்கமா இருக்கு. ட்ரௌசியோ இல்ல, ஒண்ணு இல்ல, நான் சொல்றது கேளுங்க. இங்க பாருங்க, கம் ஆன், குட். யா வெயிட், நோ லெட் ஹர். நோ, வாட் ஹேப்பன்? ஹே, வை யூ ஸ்டார்ட் கிரைங்? உன் சிஸ்டர் ஏன் அழுவுற? நான் அதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நோ மிஸ்டர் அவஸ்தி, சோ ஐ வாஸ் திங்கிங், ஐ திங்க் வி ஹேவ் பீன் வெரி ஹார்ஷ் ஆன் தி கிட்ஸ். நம்ம அந்த மெரிட் பேஸ்ல செக்ஷன் ரூல்ஸ் பண்ணோம்ல, ஐ திங்க் இட்ஸ் நாட் ஃபேர். வி ஷுட் ட்ரீட் ஆல் தி சில்ட்ரன் ஈக்குவலி. ஐ பிலீவ் இன் குவாலிட்டி. மிஸ்டர் அவஸ்தி, மை டாட்டர் ஹஸ் பீன் மொலஸ்டட். வாட்? ஆன் யுவர் ஸ்கூல் ப்ரமைசஸ். ஏய் வெளியவாடா சார், வெளியவாடான்னு உனக்கு என்ன தைரியம் இருந்தா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் குழந்தைய இந்த மாதிரி பண்ணிருப்ப? உடனே நம்பிதாட பேரண்ட்ஸ் எல்லாரும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. பொறுக்கி நாயா, இவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? இவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? பொறுக்கி நாயுவன். எல்லா விஷயத்துக்கும் என்கொயரி நடக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஐ ஹம்பிள், ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ. கெட் ஹிம் அரெஸ்ட் நவ. ஆகாஷ் போல விட்டு அனுப்புங்க. ஆகாஷ் காம் டவுன், ப்ளீஸ் காம் டவுன். ஏ ஜோ, ஹி ஹஸ் டு கோ நவ. ஹி வில், லெட் அஸ் இன்வெஸ்டிகேட் அண்ட் த்ரோ ஹிம் அவுட். ஃபக், கம் ஆன் ஆகாஷ். ஆகாஷ், ஆகாஷ் லிசன், எல்லாரும் முன்னாடி இப்படி நடந்துக்காதீங்க. எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் தாரா. மீரா, வாட் ஆர் யூ டாக்கிங் அபௌட்? உன்னோட சீப்பான மென்டாலிட்டி உன்னோடே வச்சுக்கோ. Of course, school is taking action. Investigation na nadakum. Mr. Avasthi, are you serious? Come on. I mean, enga office la kuda zero tolerance policy irukku. It's about time we'll start implementing this in the school itself. Ma'am, school follows rules. And I completely understand your anger. But nanu oru proper report file panniyaganum. Sila process la follow pannanum. Adukku enakku sila proofs la venum. What proof you need? Ejo, matter inge mudichidu. Theva illama prachane perusakada. Let the conductor fired. மீடியா இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான இஷ்யூஸ் எல்லாம் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க. கடுகு மாதிரி உள்ளத மலை மாதிரி ஆக்குறீங்க. நீங்களே ஸ்கூல் பேர் கெடுத்துருவீங்க. இவ்வளவு சீக்கிரம் பிரச்சனையை முடிக்கிறோமோ அது நமக்கு ரொம்ப நல்லது. தட்ஸ் இட் மிஸ்டர் அவஸ்தி. எங்க பிடியோட முடிவே தான் அந்த கண்டக்டரை இமிடியேட்டா டிஸ்மிஸ் பண்ணனும். Thank you. What about the union? This is about the safety of our children. And அவங்க யூனியன பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. குளோபல் இன்டர்நேஷனல் பள்ளியில் மொலிஸ்டேஷன் கேஸில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அம்மு, ஏஞ்சு உள்ள போ. பாட்டி, நான் பார்த்துட்டு இருந்தேன். முதல்ல போய் தண்ணி கொண்டு வாமா. இதுதான் பெரிய சிட்டியோட லட்சணம். எங்க கான்பூர்லாம் இப்படி நடக்கவே நடக்காது. அர்ஜுன் என்ன பாக்குறானோ அதை தானே பண்ணுவான். அத்தை, டின்னர் ரெடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. அதுல உப்பு இருக்கு, நான் தான் போட்டேன். விக்கி, என்ன பாத்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? குடு இத. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்களா? யாரோடது இது? அப்பாவோட லேப்டாப். Today we are going to talk about good touch and bad touch. உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடம்புல முக்கியமான பார்ட்ஸ் நிறைய இருக்குன்னு. சின்ன வயசுல ஒரு நாள் நான் ஆன்ட்டி முன்னாடி எங்க அம்மா கிட்ட கேட்டேன், கிசிங் பண்ண என்ன ஆகும்? அம்மா பலார்னு ஒரு அற அரைஞ்சாங்க. அசிங்கமான பேச்சு, நாம யாரும் இப்படி ஷேம் ஷேமா பேசக்கூடாதுன்னு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? குழந்தைங்க மேகசீன்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஹாஃப் பேக்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு கத்துக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி முழுமை இல்லாத விஷயங்களை குழந்தைங்க கத்துக்க ஆரம்பிப்பாங்க. உடம்பு பத்தின விஷயங்களை நம்மளோட சொசைட்டி கத்து கொடுத்தே தீரும். பட் சம்டைம்ஸ் இட் டேமேஜஸ் மோர் தன் இட் சேவ்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட உடம்புல வலுக்கட்டாயமா உங்களோட பிரைவேட் ஸ்பாட்டை டச் பண்ண நினைச்சாங்கன்னா, நீ கத்த கூடாது, இது உனக்கும் எனக்கும் உள்ள சீக்ரெட் அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு சாக்லேட்ஸ் டாய்ஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னாவோ, அந்த நேரத்துல நீங்க எல்லாரும் என்ன சொல்லணும்? நோ,
அனுஜா ஜோஷி ஒழிக, 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 அனுஜா ஜோஷி ஒழிக. Thank God you're here. I didn't know what to do. I'll have to sort this out, but will I exist? Nee yo school la padichirukala. Nee indha mari paathirukkiya? Anything? Did you see anything at all? No. I met Kunal and Anmol then. That's it. Okay. You can't tell anyone that you were not in school that day. I have a very bad feel about it. எனக்கும் குழந்தைகளுக்கும் நடுவில் ஒரு புது கனெக்ஷன் கிடைச்சிருக்கு. My 4-year-old knows all the correct names of the body parts. அவ சத்தமா சொன்னா அது பிபி இல்ல பெயினஸ்னு. என்னோட மதர் இன் லாக்கு மயக்கமே வந்துருச்சு. நிக்கலுக்கு 10 வயசு ஆகுது. அவன் என்கிட்ட சொன்னா, அம்மா பேபிஸ்லாம் செக்ஸால மட்டும் இல்ல உடலுறவு இல்லாம கூட உருவாகும்னு. யூ நோ நத்திங் அம்மா. அப்புறம் என்னோட 13 வயசு பொண்ணு இன்னைக்கு அவ ரொம்ப ஓப்பனா பேசினா. நோ ஷேம், நோ ஹவர்க், just plain soft talks. அப்படி பேசின உடனே it just felt right. இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி நேச்சுரல். நார்மல் ஆகுறது தான் இருக்கிறதுல பெரிய கிஃப்ட். ஏன்னா இந்த ஓப்பன்னஸ் தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கும். Okay, the poster looks fine. Let me see it. Hello. Yeah, could you put that poster slightly low and move that mushroom to the right? It'll work. Okay, that gives the kids a clear place a little further. Yeah, Abhijaa, that's... we need to talk. Not here. வீட்ல போய் பேசிக்கலாம். வீட்ல பேசிக்கிட்டு இருந்ததுதான் நீ பாதியிலே விட்டுட்டு வந்துட்ட. நான் இங்க வேலை பண்ணிட்டு இருக்கேன். I can't talk to you right now. Please. This is not a joke. We need to talk. Don't touch me. கையேட இந்த டிராமாவை நிறுத்த. Just go home. That's not working. Yes. Slow. A little bit. Let's Hi Akash. Hey Joe. Hi kids. Hey, see. Hey Joe. Hi சொல்லுங்க. Hi. Hi Tara. I'm coming down to talk to you. Yeah. Hi Akash. Hey Joe. Hi. Hi. உன்னோட musician friends இருக்காங்கல, அவங்க இங்க வந்து perform பண்ணுவாங்களா? பண்ணலாமே. பக்கா? பக்கா. Please now I'm taking over and making yeah, it happen. Yeah, school la mudivu pannitaanga chief guest mental mom. Oh really? Yeah, I mean I mailed her, she didn't reply. Very rude. அவங்க வந்தா நல்லா இருக்கும்ல. I really wanted to meet her. She's a very private person. உங்களுக்கு அவங்களை தெரியுமா? Of course தெரியும். அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். வெச்சிட்டு வா. Thank you. Did you speak to him? Thanks. என்னாச்சு பேபி? What happened? அந்த அங்கிள் இங்க தான் இருக்காங்க. எந்த அங்கிள்மா? Which uncle? அதோ. Don't cry, sweetheart. Don't cry. What? What is she mean? யார் இருக்காங்களா? பஸ் கண்டக்டர் தான் வேலைய விட்டு தூக்கியாச்சே. இப்போ என்ன புதுசா? Guys, relax ya, please. தாரா, பேபி, அந்த அங்கிள் யாருன்னு சொல்ல முடியுமா? ஆ, சொல்ல சொல்லுங்க. அவளே அவ சொன்னதுக்கு என்ன அர்த்தமா? ஷட் அப் சரு, ஷீஸ் எ பேபி. ஆகாஷ், டேக் ஹர் நவ. இங்க எல்லார முன்னாடி ஷீ ஃபீல் கார்னர்ட். யா. கம் ஆன், லெட்ஸ் கோ. கம் ஆன்.
நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம், டிவியில பாக்குறோம், ஆனா நமக்கும் இப்படி நடக்கலாம்னு நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் சோசியல் மீடியால கண்ணா பின்னான்னு எழுதுறவங்க, எப்ப பாதிக்கப்பட்டவங்க முன்னாடி நேரடியா வராங்களோ அவங்களோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப தனியா தான் இருக்கும். We deny them. நம்ம பாதிக்கப்பட்டவங்கள அவமானப்படுத்துவோம், அவங்கள குழப்புவோம், உண்மைய பார்த்து முகத்தை திருப்பிப்போம். ஏன்னா நம்மளால உண்மையை எதிர்கொள்ள முடியாது. ஆஃப்டர் ஆல், நம்ம எல்லாரும் எதையாவது ஒண்ணு மறைக்க தான் செய்யறோம். யாருமே விரும்புறதில்ல அவங்களோட உண்மையான முகம் வெளிப்படணும்னு. This old model single dad trying to be all cool without a mother, குழந்தைங்க என்ன கத்துக்கும்? Seriously? What are you talking about? யாரா இருந்தாலும் குடும்பத்துல அம்மாவோ அப்பாவோ இருக்கட்டுமே, இல்ல ரெண்டு அம்மா அப்பாவோ இருக்கட்டுமே, இல்லன்னா தனியா இருக்கேன். How the hand is matter? தாராக்கு நடந்தது ரியாலிட்டி, மத்தது எல்லாமே வெறும் கிசுகிசுப்பு தான். அவங்க வைஃப் எங்க இருக்காங்க? அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? விஷயத்தை மாத்தாதீங்க ப்ளீஸ். அப்புறம் என்ன, அவ யாரு பேரை வேணும்னாலும் சொல்லுவா, ஒத்துக்க முடியுமா? ஆமா, நாம மரியாதை உள்ள குடும்பத்துல இருந்து தான வரோம். எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு? அப்படினா அவங்க எப்படி தான் தெரிவாங்க? அவங்க நெத்தில என்ன ஒட்டிய வச்சிருக்கு? நான் மாலிஸ்டர்னு. அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல ஒரு விஷயம், அது என்ன? மதிப்புள்ள ஃபேமிலினு. வாவ், இந்த மாதிரி ஒரு குற்றவாளி நல்ல மதிப்புள்ள ஃபேமிலில தான் இருப்பான், தெரியுமா? ஓ கம் ஆன், தட்ஸ் ஆல் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ். பட் ஐ அம் நாட் ஸ்டேட்டிஸ்டிக் லட்சுமி. அப்பெல்லாம் எனக்கு கூட தெரியாது எனக்கு என்ன நடக்குதுன்னு. சாக்லேட்ஸ், சிங்கப்பூர்ல இருந்து வந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட டால், சொல்லுவாங்க நீ தான் என்னோட ஃபேவரட்னு. என்ன ரொம்ப கொஞ்சுவாங்க, அப்ப சொல்லுவாங்க இது சீக்ரெட், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. ஆனா அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் மோசமான ஃபீலிங் வரும் எனக்கு. ஆனா அவங்க நல்லா தான் இருப்பாங்க, எனக்கு பாரு வயசுதான். நான் எங்க அம்மா கிட்ட இத பத்தி சொன்னா அவங்க நல்ல ஃபேமிலில இருந்து வருவாங்கன்னு சொல்வாங்க. நம்ம வீட்டுலலாம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, ஆனா நடந்ததே. அப்ப நீங்க ஏதாவது பண்ணிதான் ஆகணும், கண்டிப்பா ஏதாவது பண்ணுவீங்கல்ல? நாம எதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்? ப்ளீஸ். மீரா, தேங்க்ஸ்யா, நக்ஸை விளையாட கூட்டிட்டு போனதுக்கு. எனி டைம் ஆகாஷ், தாரா நீடட் யூ. பாய்ஸ் ஹேட் அ குட் டைம். ஹவ் ஷி டூயிங் நவ? ஆ, ஷி இஸ் ஜஸ்ட் கிரேசி. ஐ டோன்ட் நோ வாட் டு டு. ஹலோ, ஹாய். வாவ் வாவ், வாட் அ லவ்லி கேம். ஹாய். ஹாய் ஏஜோ. யா, ஐ ஹேவ் ஜஸ்ட் கம் டு சீ தாரா. யா. ஹாய் பேபி. யார் வந்திருக்க பாரு? ஏஜ் ஆன்ட்டி. ஹாய். ஓ, யூ ஆர் ஓ, ஹவ் ஆர் யூ? டோன்ட் யூ டெல் ஏஜ் ஆன்ட்டி. விச் அங்கிள் ஹர்ட்டட் யூ? நோ. நீங்க எங்க கிட்ட சொன்னா நாங்க கோவப்பட மாட்டோம். யூ கேன் டெல் அஸ், வி ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நோ நோ. ஓகே, டசன்ட் மேட்டர். வில் ப்ளே. ஓகே, ப்ளே வித் ஜங்கல் தி லிட்டில் பிங்க் எலிஃபன்ட். நோ. ஓகே, see, see this ball. This is a nice ball. No. Okay, Keta, we'll play with it. Apriya. Okay. No. No. Come, let's play with this doll. Okay? No. 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 என்னாச்சு பேபி? ஹே, why are you crying? என்ன டால்ல உன்னோட தான விளையாட மாட்டியா? Look at the doll. Hey Tara baby, I forgot. இது உனக்காக நான் வாங்கிட்டு வந்தது. Wow. Wow. I don't think she, you know. நான் சமாதானம் படுத்திக்கிறேன். Come on baby, come on, come on. Tara baby, tell me, அந்த அங்கிள் யாரு? அப்பா கிட்ட சீக்ரெட்லாம் வைக்க கூடாதுல? நீங்க மட்டும் வச்சுக்கிறீங்களே. எனக்கு என்னமா சீக்ரெட்? நான் தான் எல்லாத்தையும் சொல்றேனே. அப்படின்னா எங்க கிட்ட சொல்லுங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு.
அப்பா கோல்ல எல்லாருமே என்ன பேசிக்கிட்டாங்கன்னா தாராக்கு அம்மா இல்ல அதான் இப்படி ஆச்சு. That's not true. நீங்க சொல்லிதான் அவரு no more secret. Okay. No more secret. இன்னைக்கு அப்பா உங்களை உங்க அம்மாவை மீட் பண்ண வைக்க போறேன். Okay. Okay. ஆகாஷ் நேரம் வந்துருச்சு. ஆகாஷ் குழந்தைங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு நம்ம உண்மையை சொல்லியே தான் ஆகணும். நக்ஸுக்கும் தாராக்கும் இப்போ சீக்ரெட் எதுவும் தேவையில்லை. நோ மோர் சீக்ரெட்ஸா? நோ மோர் சீக்ரெட். இவங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா இவங்களால அதை புரிஞ்சுக்க முடியுமா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே புரிய வைக்கலாமே. Are you my mommy? நான் உங்க மம்மி இல்ல பேபி. இவங்க தான் டேபி ஆன்டி. இந்த ஆன்டி தான் உங்க அப்பாவுக்கு இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட பெஸ்ட் கிஃப்டா கொடுத்துருக்காங்க. உன்னையும் அப்புறம் உன்னையும். உங்களுக்கு புரியலையா? நான் ஒரு டாக்டர், டாக்டர் தேபி தத்தா. நான் உங்க ரெண்டு பேரையும் உங்க அப்பாவுக்காக தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தேன். சோ பேபிஸ், டாட் ஹாஸ் சோ மச் லவ் டு கிவ். ஹவ் மச்? லவ்ல அன்லக்கியா இருந்தேன்றதுக்காக நான் அப்பா ஆக முடியாது அப்படின்ற அர்த்தம் கிடையாது பேபி, ரைட் டாக்டர்? அதனால தான் ஆன்டி டேபி கிட்ட இந்த விஷயத்த நான் கேட்டேன். How do I bring these two beautiful gifts into the world without a mummy? உங்க அப்பா பேபிஸ் வேணும்னு தான் ஆசைப்பட்டாரு. அதனால உங்க ரெண்டு பேரையும் நான் ஒரு வளர்ப்பு தாயோட கருவில இணைச்சிட்டேன். இணைச்சிட்டீங்களா? அப்படின்னா அப்பா தான் அம்மாவா? நோ. லுக்கியா, உங்க மம்மி என்னை விட்டுட்டு எங்கேயும் ஓடி எல்லாம் போகல. ஏன்னா உங்களுக்கு தான் மம்மியே கிடையாதே, ரைட்? ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு அம்மா இருக்கணும், ஒரு அப்பா இருக்கணும்னு அவசியம் இல்ல இல்லையா? இப்போ எல்லா விதமான ஃபேமிலியும் வந்துடுச்சு. யா, சில ஃபேமிலிஸ்ல அப்பா மட்டும்தான் இருப்பாங்க, ஒரு சில ஃபேமிலிஸ்ல அம்மா மட்டும்தான் இருப்பாங்க, சில ஃபேமிலிஸ்ல ரெண்டு ரெண்டு அப்பா கூட இருப்பாங்க, சில நேரங்கள்ல சில ஃபேமிலிஸ்ல ரெண்டு ரெண்டு அம்மா கூட இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஃபேமிலில I'm the daddy and I'm the mommy. ஒரு வளர்ப்பு தாய், ஒரு பேரண்டா, ஒரு தாயாக முடியுன்ற விருப்பத்தை உன்னால நிறைவேற்றிக்க முடியும் மெடிக்கல் சயின்ஸோட உதவியால. அப்படின்னா அம்மா அப்பா தானா? அப்பாவும் அம்மா தானா? நோ, அம்மாவும் அப்பா தான், அப்பாவும் அப்பா தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா என்ன பார்க்க வரும்போது நான் அவருக்கு உதவி பண்ணேன். ஏன்னா எனக்கு தோணுச்சு ஆகாஷ் ஒரு நல்ல அப்பாவா இருப்பாருன்னு. நம்மளோட ஃபேமிலில நான் இருக்கேன், நீ இருக்க, அப்புறம் நீயும் இருக்க, அப்புறம் அம்மாவும் அப்பாவும். And that is enough. இதுதான் அப்பாவோட இவ்வளவு பெரிய சீக்ரெட். No more secret. Yes. தாராக்கிட்டே உங்களுக்காக ஒரு சீக்ரெட் இருக்கு. மீரா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச விரும்புறேன். ஹே, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? நிறைய விஷயங்களை நீ என்கிட்ட மறைக்க ஆரம்பிச்சிட்ட. நான் நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம ரெண்டு பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு. ஆனா ஒரு வருஷமா நிறைய விஷயங்களை மறைச்சுக்கிட்டு இருக்க. What are you talking about? அது உனக்கே தெரியும். எனக்கு ஆசை வருது உன்னை அப்படியே ஹக் பண்ணணும்னு. கம்யா, நீ தான் மென்டல் மாமா. சீரியஸ்லி, என்கிட்ட ஏன் இதை சொல்லவே இல்லை? ஹே, திஸ் இஸ் சோ கூல். எவ்வளோ அழகாக எழுதுற. மிஸ் டேலண்டட். அண்ட் பை த வே, ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹே, ஐ எம் சாரி. எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள கொஞ்ச நாளாக நம்பிக்கை பிரச்சனை வந்திருக்குன்னு. நானும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணேன். ஒரு நாள் நான் தியா டீச்சர்கிட்ட போனேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவுட். ஐ எம் பீங் எ குட் ஃபாதர். எனக்கு பேரண்டிங்கை பற்றியெல்லாம் எதுவும் புரியலன்னு. ஐ எம் லெட்டிங் மீரா டவுன். அவங்க தான் இந்த பிளாகை எனக்கு காமிச்சாங்க. சொன்னாங்க மென்டல் மாம்பில் இன்ஸ்பயர் மீ. பட் ஹா,
I was inspired. எனக்கு தெரியவே இல்லையே நான் என்ன ஃபீல் பண்றனோ அதே தான் நீ ஃபீல் பண்றன. அதே க்வெஸ்டின், அதே கன்ஃபியூஷன்ஸ், அதே டவுட்ஸ். ஐ எம் மிஸ்ஸிங் த பேரண்ட்ஸ். நான் தனியா இல்லை, நான் மென்டல் மாம் கூட தான் இருக்கேன். அப்புறம் அந்த பேரண்ட்ஸோட நானும் இதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் சோ கூல். பட் ஐ எம் ரியலி சாரி, இட்ஸ் யுவர் லேப்டாப். நிறைய சீக்கிரம் தெரிஞ்சது, ஆனால் இந்த இன்வைட் வந்ததை ஏன் மாட்டேன்னு சொல்ற? ஸ்கூலோட ஃபங்க்ஷன், சீஃப் கெஸ்டா போக போற, அப்புறம் எல்லா அம்மாக்களுக்கும் புரியவே மென்டல் மாம் வேற யாரும் இல்ல, அது மீரா ஷர்மானு. அப்ப அந்த ஏஜோட முகத்தை பார்க்கணுமே. All of them just going to die. Oh my god, look at this one. So real. இது தாராவோட டால். நீங்க அன்னைக்கு அவளுக்கு கொடுத்தீங்க. இத பார்த்து அவ பயப்படுறா. Why Anmol? யாரு? What are you suggesting? Investigation தொடர்ந்துட்டே போனா it could come to me. Sahil, I told you school க்கே வராதானு. Anuja, what the hell is going on here? என்ன இந்த கேஸ் நியூஸ்லலாம் வருது? என்னோட கிளையன்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்றாங்க. I don't know what to do. What do I do? நீ தான PTA ஓட ஹெட். என்னோட ரெப்யூட்டேஷன் இதனால கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. It's not her fault. Hello. You go home. என்ன என் வைஃப் கிட்ட தனியா பேச விடு. இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்ல. Leave now. எந்த சொல்றது இல்ல. அனுஜா, உன்னோட PT கேம் எல்லாம் தூக்கி வரவை. இதுவரைக்கும் உன்னோட ஈகோக்காக என்ன இக்னோர் பண்ணிட்டு இருந்த. ஆனா இதுல என் பேர் இன்வால்வ் ஆயிரு. And I don't like this shit. இது பசங்களோட சேஃப்டியை பத்தின விஷயம் தருண். What do I do? I take a stand. எப்பவும் ஏதோ இஷ்யூ வந்துட்டு இருக்கு. You know what? I'm done. What? I'm done. This is over. In the marriage, in the evening, I'm done. No. No, you don't mean that. Don't act. குழந்தைங்களை பத்தி யோசி. பசங்க கிட்ட சொல்லிடலாம். இதுதான் சரியான நேரம். நீங்க சாயிலால தான் இப்படி பண்றீங்களா? அப்புறம் வேற யாருக்காக பண்ண போற அனுஜா? நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க சாயில் நமக்கு நடுவுல வர மாட்டான். And it's a deal. Too bad Anuja. Accept it. சாயில் நமக்கு நடுவுல தான் இருக்கான். This is over. No Tarun, don't do this Tarun. Please. Don't do this to me. Tarun, please. Please don't do this to me. It wasn't him. That's what you think. நான் அன்மோல் கிட்ட பேசினேன். ஐ கன்ஃபர்ம்ட் இட். எனக்கு என் ஹஸ்பண்ட் மேலே நம்பிக்கை இருக்கு. எங்கள் உறவு மேலேயும். ஹீஸ் அ குட் மேன் ஏஜோ. தே ஆர் ஆல் குட் மேன் மீரா. அது மட்டும் அன்மோலாக இருந்தா நான் எல்லார்கிட்டையும் முதல்ல சொல்லியிருப்பேன். வி ஆல் ப்ரொடெக்ட் ஆமல். அண்ட் நீ யாரை ப்ரொடெக்ட் பண்ற? சாஹிலியா? உனக்கு எதுவும் தெரியாது. ஜஸ்ட் லெட் இட் பி. ஓகே, எல்லாமே தெரியும் ஏஜோ, உன்னை பற்றியும் சாஹில் பற்றியும். Are you serious? Appa, I know bad touch uncle. What? I know bad touch uncle. உனக்கு எப்படி தெரியும்? அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. This uncle? Good uncle. Okay. This uncle? Good. Good. This uncle? Good. Okay, good, good. This uncle? Bad. Yeah, baby. Just see, this uncle is... He's bad. எனக்கு தெரியும் அன்னைக்கு பஸ்ஸுக்கு பக்கத்தில் சாஹில் இருந்தாருன்னு. ஏன் எதை மறைக்கிற? ஏய் ஹாய். ஏய் ஹாய். நீ இங்கே? ஆக்சுவலி நான் அனுஜா கிட்ட பேசணும்னு தான் இங்கே வந்தேன். ஏய் ஹாய். ஏய் ஹாய். ரைட் தென், see you. யா, டேக் கேர். சீஸ். லெட் இட் கோ. ஓகே, லெட் இட் கோ. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் இட். லெட் இட் கோ மீரா. ஐ வான்ட் லெட் இட் கோ. ஐ வாண்ட் டு நோ தி ட்ரூத். ஃபைன். ஃபைன். யூ ஆர் ரைட். Shail is the other man, but not in my life, in Tarun's life. Your husband or a gay, Meera?
the choice he made many years ago, and it's his choice he made. Maybe I did it for my kids. Maybe I'm not strong enough. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் மிஸ்ஸஸ் ஜோஷியா எப்படி இருக்க நீங்க ஷாக் ஆகலாம். And enjoy the rest. I lie there night after night. I'm not been held, I'm not been touched, I've not been spoken to. But that's my choice. I don't hate him. I don't blame him. But sometimes I hate myself. And sometimes I hate all of you. So HO is not strong after all. And that's my story, and feel you have to judge me. சாய்ஷு, உங்களுக்கு டைம் கிடைச்சிருச்சா? வாவ். ஹே, உனக்கு நல்லா தெரியும்ல அம்மா கொஞ்சம் பிஸின்னு. யா மாம், உங்களுக்கும் அப்பாக்கும் என்கிட்ட பேசுறதுக்கே டைம் இல்லை. நீங்க இது மாதிரி நிறைய டைம் பண்ணிட்டீங்க. சாய்ஷு, மம்மி டாடி பிஸியா இருந்தா கூட வி லவ் யூ. நான் கேட்கும் போது மட்டும்தானே பிஸி. ஐ எம் நாட் ஸ்டூபிட். டாடி அன்னைக்கு வந்திருந்தாரு. ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கும் போது என்னை பார்க்கறதுக்கு பதிலா ஹீ வென்ட் டு சீ தாரா. அவர் எப்பவுமே இப்படிதான், என்னை பார்க்கறதுக்கு பதிலா அந்த தாராவை தான் போய் பார்த்துட்டு இருக்காரு. ஐ நோ ஹூ த மேன் இஸ். இப்படி அப்புறம் இப்படி. Step away from the child. Hey, you are here. Stay away. What's wrong? I know it's you. You are the uncle. Don't talk rubbish. Saisha, ungala thara oda paathirka. She must have seen someone else. Children. Poi solla matanga. What kind of a man are you? Namrata, veetukku poi. Veetukku pola. I don't want you anywhere close to my daughter. You got it? Shut up. என்ன வளரிட்டு இருக்க நீ? நான் நம்ம குழந்தையோட. ஓ தாரா, நீரு, இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? நமிர்தா, நீ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ற. ரைட் நவ கூல் இட். கெட் அவுட். ஐல் கால் தி காப்ஸ். ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். யா. ஆர் யூ ஷூர்? நான் இல்லாம உன்னால சமாளிக்க முடியுமா? எப்படி? தி கிரேட் கரியர் வுமன் ஷாயிஸ்தாவை நான் தான் வளர்த்துருக்கேன். நான் இல்லாம நீ எப்படி மேனேஜ் பண்ணுவ? யூ நீட் மீ. You won't be able to do this alone. She's not alone. பொண்ணுங்க தானா வளர மாட்டாங்கன்றது உண்மைதான். We need a relation. And we are the village. Now, leave. How did I not see this? I'm ashamed. No. No, you're not doing this. This is not you, this is him. So don't blame yourself and don't beat yourself anymore about this, Namu. And you too, Ajo. Ninga rendu perna school la strongest mummies. Anna romba naalave unga rendu per mari agnum romba try panniterken. And you know what? Unga husband yaaru, enna pandraru, eppadi pattavaru, adha pathi engalukku endha kavaliyum illa. We don't care. We love you. And we fear you. Enna neenga rendu perume fierce moms. Guys, I say the show must go on. Yep. Good evening, everyone. I would like to thank all the parents, teachers and students for putting up such an amazing event. And to end this function, I would like to call upon our chief guest. I am sure some of parents and teachers must have read. And here is to Mental Mom. Hello.
I just wasn't prepared for this. நீங்க எல்லாருமே மாம்ஸா இருக்கிறதுனால நான் மாம்ஸ் பத்தி பேசலாமா? நீங்க எல்லாரும் டிபிக்கல் மாடர்ன் மாமோட பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. காமன்லி யூஸ்ட் அம்மன் மாதிரி அவங்களுக்கு நிறைய கைகள் இருக்கும். ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி முகத்துல எந்த கவலையோ சங்கடமோ தெரியாது. ஜஸ்ட் பிளிஸ்ஃபுல்லி மல்டி டாஸ்கிங் சூப்பர் மாம்ஸ். இந்த இமேஜ் இட்ஸ் நாட் ரியல், இட்ஸ் ட்ராமா. சில நேரங்கள் எனக்கு தோணும் இது ஏலியன்ஸ் பண்ற சூழ்ச்சின்னு, ஹியூமன் ரேஸை கலைப்படைய செய்ய. ஏன்னா இந்த பர்ஃபெக்டான அம்மன் மதர்ஹுட் இல்லை. மதர்ஹுட்னா சோர்வான கலப்படைஞ்ச ஸ்லீப்லெஸ் மாம். தான் முகத்துல ஒரு பொய்யான புன்சிரிப்பை காட்டிக்கிட்டு ஹேஷ்டாக்ல ஃபீலிங்ஸை பிளஸ் பண்ணிக்கிட்டு தன்னோட குழந்தைங்களோட ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க ஒரு ஸ்பாக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணதான் ஆசைப்படுவாங்க. 10 minutes, 10 minutes of silence. Wow, this tired, determined mother is the real one. இல்லைன்னா அந்த அம்மா யாரு தன்னோட குழந்தைங்களும் கெரியரையும் பர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ண நினைக்கிறாங்களோ, இல்லைன்னா அந்த அம்மா தான் குழந்தைங்களுக்கு கிரேட் வேல்யூ கொடுக்க ஆசைப்படுறவங்க, ஒரு ஐடியல் சூழ்நிலையை உருவாக்க ஆசைப்படுறவங்க, இல்லைன்னா அந்த அம்மா தன்னோட ஃப்ரீ ஸ்பிரிட்ஸால குழந்தைங்களுக்கு நல்ல வழியை காமிக்கிறாங்களோ, தட் மாம் கேன் ஆல்சோ பி எ டேட். அவங்க தான் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அதாவது மம்மியும் டேடியும் ஒன்றுன்னு. அண்ட் தட்ஸ் எனஃப். அண்ட் ஷீ கேன் ஆல்சோ பி எ சூப்பர் மாம், தான் குழந்தைய எல்லா விதத்திலையும் ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறவங்க. தட் மாம் இஸ் யூ, தட் மாம் இஸ் மீ. நம்மால் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் மதராக இருக்க முடியாது, ஆனால் நம்மள ஒவ்வொருத்தரும் நம்மளோட தனித்தன்மையால் இம்பர்ஃபெக்டாக இருக்கும். So, இங்க இருக்கிற எல்லா இம்பர்ஃபெக்ட் மாம்ஸ்க்கும் we are all the mommies of the year. Aisha, Mama's not going to go to office anymore. Why? Because she wants to spend more time with you. No way. You need me. I have you. And you know, I feel so proud of you. You're my role model, Mom. I love you. Preeti? Marupadi vandutingla? Edhum solladinga. Enakku theriyum late nu. நான் என்ன பண்ணாலும் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நானும் ஜிகரும் முடிவு பண்ணிட்டோம், நீரோட வாழ்க்கையில நெகட்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்கவே கூடாதுன்னு. சோ நாங்க ரெண்டு பேரும் இனிமேல் ஒன்னாவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். தட்ஸ் சோ குட். ஓகே. கரண் ஜோஹர் எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணிருக்காரு. ஹி வாண்ட்ஸ் டு மேக் அ டாக் ஷோ வித் மீ, காஃபி வித் கேஜு அண்ட் கிட்ஸ். ஆனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், நான் என்னையும் இழக்க விரும்பல. மீரா, அதை வேண்டான்னு சொல்லாத. ஏன் மீரா? ஐ பீன் ஃபயர்ட். வாட்? யா, ஹாய், ஐ டோன்ட் ஹேவ் எ ஜாப் எனி மோர். It's okay. We will take care of this. It's been a wonderful year. Please give a big round of applause. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும். ஆகாஷ், how is Tara now? She is much better, yeah. Thanks. அப்புறம் ஆகாஷ்,
அப்புறம் உங்க வைஃப் பத்தின சீக்ரெட் சொல்லுங்களே. என்ன? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அது ஒரு லாங் ஸ்டோரி. அப்புறமா சொல்றேன். இப்பவே சொல்லுங்களே. ப்ளீஸ் யா. நான் சீரியஸா தான் கேக்குறேன். நோ. நோ. அட கொஞ்சமாவது சொல்லுங்க. ஹே गाइस. ஹ? இஜு இஸ் பிரெக்னன்ட். வாட்? என்ன சொல்றீங்க? பிரெக்னன்ட். இதுதான் என்னோட மதர்ஹுட் ஸ்டோரீஸ். இப்பதான் எனக்கு தெரியுது அதை நான் வெளிப்படுத்திருக்கேன்னு. ஆனா அன்முழுக்க வேலை போயிடுச்சு. பட் ஐ மேனேஜ்ட். என்னோட மென்டல் ஹுட் பிளாக் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ப்ராட்காஸ்ட், டிவி ஷோஸ், இட்ஸ் ஆல் ஹேப்பனிங். நான் ஒரு ஒர்க்கிங் ஏர்னிங் மாமியா ஆக முடியும். பட் தி பிக் நியூஸ் இஸ் ஏஜோ பிரெக்னன்ட். எப்படி? ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு அண்ட் ஏஜோ ஹஸ் எ நியூ மாம். கடவுளே! அப்புறம் ஆகாஷோட மிஸ்ட்ரி சால்வ் ஆகவே இல்லை. அவர் லைஃப்ல இருக்கிற மிஸ்ட்ரி உமன் யாரு? சேலஞ்சஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் முடியல. ஃபார் ஆஸ் மம்மீஸ், இட்ஸ் ஆல்வேஸ் மென்டல் ஹுட்.